अस्मत् गुरु परंपराय नमः। रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पते नमः। सभाय नमः। इनकी नालावध नाल सीता कल्याण पर्यंतम नेत पातों सीता कल्याण तलेंद आरमिच्चे பாதுகா பட்டாபிஷேக பர்யந்தம் பார்க்கணும். நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எத்த அவகாசம் எவ்வளோ இன்றைக்கி பார்க்க முடியுமோ எவ்வளோ பார்க்கலாம். ஏன்னா ராமாயணம் உபன்யாசம்னு கண்டினியூவேஷனில் இருக்கிறபடினால தனித்தனி தலைப்பு கொடுக்காத அப்படினால ராமாயணம் பூர்த்தியாக இந்த 9 நாளில் சொல்லி ஆகணும். அதனால் எந்த விஷயத்தையும் விடுறதுக்கும் அது எனக்கு விருப்பமாக இல்லை. ஏன்னா அடியானோட பெரியவாள் அந்த மாதிரி அடியானை வளர்க்கலை. இதை விட்டுட்டு மேலே போகிறது, அதை விட்டுட்டு மேலே போகிறதுன்னு எவ்வளோ அவகாசம் இருக்குமோ. ஏன்னா எப்படியும் பின்னாடி யுத்தகாண்டம் ஒரு நாள் வச்சுக்க போகிறோம். அன்னைக்கு 1.5 மணி நேரத்துக்கு அன்னைக்கு எந்த விஷயமும் இருக்காது. ஏன்னா இவன் அவன் மேலே அம்பு எய்தான், அவன் இவன் மேலே எம்பு எய்தான், 1.5 மணி நேரம் அதையே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால் அதில் சுருக்கிக்கலாம். கடைசி யுத்தகாண்டத்தில் எவ்வளோ சுருக்கிக்க முடியுமோ இவன் போனான் அவன் போனான்னு வரிசையாக சொல்லிட்டு போயிடலாம். அதனால் இன்னிலேருந்து ஆரம்பித்து வரிசையாக என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணுமோ அந்த விஷயங்கள்லாம் எவ்வளவு பார்க்க முடியுமோ, எவ்வளவு அவகாசம் இருக்கிற பர்யந்தம் பார்க்க முடியுமோ அவ்வளோ டீப்பாக பார்த்துட்டே போகலாம்னு பெரியவாள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு மேலே போகிறேன். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரி பிரதீச்சைனாம் பத்ரம் தே பாணிங் கிருண்ணீஸ்வ பாணினாம். இயம் சீதா மம சுதா. நேற்று சீதா கல்யாணம் பார்த்தோம். ஜனகர் சீதையினுடைய திருக்கரங்களை பிடிச்சி ராமனிடத்தில் கொடுக்குறார். ராமனும் பெரியவாளுடைய ஒரு ஆஜ்ஞையின் பேரில் கல்யாணம் பண்ணிக்கிறார்ன்ற வரைக்கும் நாம் பார்த்தோம். பாணிங் கிருண்ணீஸ்வ பாணினா, தன்னுடைய திருக்கரங்கள்னால சீதாதேவியுடைய திருக்கரங்களை பற்றி கொண்டார் அப்படின்னு. இங்கே மற்ற திருக்கல்யாணங்களும் நடந்துக்கிறது. அதை மற்ற திருக்கல்யாணங்கள் நடக்கும்பொழுது ஜனக மகாராஜா இதே மாதிரியே ஸ்லோகம் சொல்கிறதா வால்மீகி சொல்கிறார். இயம் ஊர்மிளா மமசுதான்னு அங்கே சொல்கிறார். இந்த ஊர்மிலியானவள் என்னுடைய பெண், ஏ லக்ஷ்மணா சகதர்மச்சரி, அவள் இவள் இவளுக்கு உகந்தவன் நீதான், அவளுக்கு உகந்தவன் நீதான்னு பரஸ்பரம் உங்கள் ரெண்டு பேருக்கும் தர்மம் ஒத்து இருக்குதுன்னு சொல்லி லக்ஷ்மணனுக்கும் சொல்கிறா, பரதனுக்கும் சொல்கிறா. மாண்டவியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, சத்ருக்னனுக்கும் சுத்தகீர்த்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சொல்கிறா பரஸ்பரம். இதில் லக்ஷ்மணனுக்கு மட்டும் ஒரு சின்ன மனசு வருத்தம் ஏற்படுறதா வால்மீகி இங்கே சொல்கிறார். அண்ணாவோடு இருக்கும் இல்லையா அண்ணா கல்யாணம் ஆகும்பொழுது, ஏன்னா இவர் பக்கத்தில் மணமேடையில் மாப்பிள்ளையாக இருக்காராம். அண்ணாவுக்கு பின்னாடி மாப்பிள்ளை தோழனா இவரால் அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க முடியலையாம். இவர் அண்ணாவோடு இல்லாமல் அண்ணாவை விட்டு விலகி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தன்னை தர்மதேவதையை தள்ளிவிட்டாலேன்னு தர்மதேவதையை நிந்திச்சுக்கிறாராம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு க்ஷணம் யார் பக்கத்துலேயோ நான் இருக்கனே, ஏன் அண்ணா கூட என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு அந்த ஒரு முகூர்த்த காலம். ஏன்னா க்ஷத்திரியரால் சொல்லியோ எல்லா கிரியைகளும் நடக்கணுமோ இல்லையோ கல்யாணம்னா, அது பர்யந்தம் அண்ணா பக்கத்தில் இருக்க முடியலையே அப்படின்றான். அண்ணா பக்கத்தில் இருக்க முடியலையேன்னு தோணும் பொழுது இயம் ஊர்மிலான்ட்டான். நீ எங்கேயும் போயிடாத, இந்த ஊர்மிலா என்னுடைய பெண், இவள் இவளை பானிங்கிறீசோ பானினான்னு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் கிரியைகள்லாம் ஆரம்பிச்சுட்டாலாம் இவரால் நவரக்கூட முடியலையா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதா. 4 திருக்கல்யாணங்களும் ரொம்ப அழகாக முடிஞ்சுது. 4 திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லா வைர வைடூரியங்களோட சீர்வரிசைகள்லாம் கொடுத்து இவரை அயோத்திக்கு அழிச்சுட்டு போகிறதுக்காக தயார் பண்ணுறான். அதுவும் எல்லாருக்கும் சுப்ரீதம். வசிஷ்டா முதல் நாளே சொன்னோம், வசிஷ்டா பரமப்ரீதான்னு. ஜனகன் ஒவ்வொருத்தருடைய திருமுகத்தையும் பார்க்குறானா. வசிஷ்டருடைய திருமுகம் எப்படி இருக்குது, விஸ்வாமித்திரருடைய திருமுகம் எப்படி இருக்குது, அதே மாதிரி தசரத்தருடைய திருமுகம் எப்படி இருக்குன்னா எல்லாரும் பரமானந்தப்படுறாளாம். இந்த கல்யாணம் நடந்ததை வச்சுருந்து எல்லாருடைய திருமுகத்தையும் பார்க்குறானா, சந்தோஷமாக இருக்கான். அதோட போர்வன் இல்லையாம், அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு கௌசல்யோடைய திருமுகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறானா. ஏன்னா கௌசல்யானந்த வர்தனம் அப்படின்னார் வால்மீகி. கௌசல்யோட திருமுகம் ஏன் அப்படின்னா, வாழப்போறவள் தன்னுடைய பெண் எங்கே போய் வாழப்போறா, கோசலியின் இடத்துல தானே போய் வாழப்போறா, அதனுடைய கோசலியனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாளாம். அவள் குட்டி சீதையை அவள் ஆனந்தமாக பார்த்துட்டு தடவி தடவி கொடுத்துட்டு இருக்காளாம் கோசலி அந்த குட்டி சீதையை பார்த்து. அப்படி எல்லாருக்கும் பரம சந்தோஷம். இந்த பரம சந்தோஷம் ஏற்பட்ட உடனே எல்லாரும் மேலே அயோத்திக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக பிரஸ்தானம் நடக்குது. அப்படி பிரஸ்தானம் நடக்கும் பொழுது இவெல்லாம் போயின்னு இருக்கா,
போயின்றிருக்கிறப்போ எதிரே ஒரு சுப சகுனங்கள் ஏற்படாமல் அசுபமான சகுனங்கள் ஏற்படுறது. ஏன் இந்த மாதிரி அசுபமான சகுனங்கள் ஏற்படுறதுன்னு தெரியல. தசரதால் போன்றவர்கள்லாம் யோசிச்சுட்டே வரா, கிளம்புன நேரம் சரியான நேரமானு பார்க்கிறான். கிளம்புன நேரமும் சரியான நேரமாகத்தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வழியில் ஏற்படுற சகுனங்கள் சரியில்லையே, ஏன் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி வழியில் இருக்கக்கூடிய சகுனங்கள் சரியில்லையேன்னு பார்க்கும் பொழுது எதிர கோபத்தோட தகதகன்ற ஒரு கோபம், அசாத்தியமான கோபம், அவருக்கு இருக்கக்கூடிய கோபம் யாருக்குமே லோகத்தில் இல்லை, க்ஷத்ரியால ஒழிச்சே தீருவேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய கோபத்தோடு ஒருத்தர் வராராம். கோபத்தோடு ஒருத்தர் வரும்பொழுது நெருங்கி நெருங்கி வரார். நெருங்கி நெருங்கி வர வர பார்க்கும்போது தசரதனுக்கு உள்ளுக்குள்ளே பயம் ஏற்படுறது. ஏன் அப்படின்னா, குழந்தைகள் நாலு பேரை கல்யாணம் பண்ணி அழிச்சுட்டு போகிறான். அழகான குழந்தைகள், அழகான மாட்டு பெண்கள், இப்படி தன் பரிவாரங்களோடு போயிட்டு இருக்கிறப்போ எதிர பரசுராமர் வரார் அப்படின்ற செய்தி கேட்ட உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அர்க்கியம் எடுத்துட்டு வா, பாத்தியம் எடுத்துட்டு வான்னு கூட இருக்கிறவர்கிட்டலாம் சொல்லிட்டு ஓடி போய் நிற்கிறா. பரசுராமர் பார்க்கிறார், வந்து நிற்கிற தசரதனை அவர் பார்க்கவே இல்லை. யாருடா ராமன்னு தான் முதல் வார்த்தை கேட்கிறார். யாருடா ராமன்னு கேட்ட உடனே தசரதனுக்கு பயம். இவர் நேரம் வந்து யாருடா ராமன்னு கேட்கிறாள், ஏன் எதுக்கு ராமன்னு கேட்கணும். சுவாமி, நீர் 21 தலைமுறை சத்திரியால கொள்ளுவேர்னு சொன்னார். அதுக்கு என்னாடி எனக்கு முன்னாடி மூதாதையர் காலத்திலேயே அந்த 21 தலைமுறை முடித்து போச்சு. இப்போ 21 தலைமுறை கணக்கும் இல்லை. நீர் எதுக்கு இவ்வளவு கோபத்தோடு வந்திருக்கேன், உமக்கு கோபத்தோடு வரத்துக்கே பிரசக்தி இல்லையே, நான் குழந்தைகளை கல்யாணம் பண்ணிட்டு நான் அழிச்சுட்டு போகிறேன்னு நீங்கள் எப்படி இந்த மாதிரி வரலாம் அப்படின்னா, நீங்கள் 21 தலைமுறை சத்திரியாலையும் பழி வாங்கிட்டு நீங்கள் எங்கேயோ போனதான் நாங்கள் கேள்விப்பட்டோமே, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டாலும், அப்படி என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்கும்பொழுது அவர், உன்னோட பேச எனக்கு இஷ்டம் இல்லை, நீ ராமனை கூப்பிடுனா. ராமன் பக்கத்தில் நிற்கிறான். ராமன் பக்கத்தில் கார்ணேயன் கார்மேகம் வண்ணனா நிற்கும்பொழுது யார் ராமன் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இழந்திருக்கார் அவர். ஏன், இவரும் பகவான் அவரும் பகவான். அவர் எப்படி இருக்கார், அவர் அஜ்ஞானத்தினால இருக்கார். அவர் அஜ்ஞானத்தில் இருக்கிறப்போ எந்த மனிதன் தன்னுடைய சுய நினைவு இல்லாமல் இருக்கானோ அந்த மனிதனால் கடவுளை முழுமையாக தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா. அப்படி இருக்கிறப்போ பரசுராமருக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தினால பெருமாளை பூர்த்தியாக அவரால் தெரிஞ்சிக்க முடியல. மறுபடியும் யார் யார் ராமன், யார் ராமன் கேட்டான். இந்த தசரதன் காதலியே வாங்காமல் ஏவமுக்துவா அர்க்கியம் ஆதாய பார்கவம் பீம தரிசனம்னா, அதுவும் அப்படி கோரமான தரிசனத்தோடு நிற்கக்கூடிய அந்த பரசுராமனை அர்க்கியம் எடுத்துடுவா பாத்தியம் எடுத்துடுவான்னு என்னென்னவோ சொன்னாலும் பரசுராமனுடைய பார்வை தசரதன் மேலே படவே இல்லை. எங்கே படுறது அப்படின்னா, யார் ராமன்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கான். யாரா ராமன் மறுபடியும் சொல்லுங்கோ எனக்கு தெரிஞ்சாக ராமன் அப்படின்னா, உடனே ரிஷயோ ராம ராமேத்தி மதுரம் வாக்கியம் புருவன் அப்ருவன். அதுவும் எப்படின்னா, இவர் என்னதான் கோபத்தோடு சொன்னாலும் எந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், ராமன் ராமன் ராமன்னே உபயோகப்படுத்துகிறார். அதுவும் எப்படின்னா, ரிஷயா ராம ராமேத்தி மதுரம் வாக்கியம் அப்ருவன்னா, மதுரமான வார்த்தைகள். இவர் என்னன்னா, அந்த ராமன்ற அந்த வாக்கு இருக்கு பாருங்கோ, அந்த வாக்கை கோபமாக சொன்னாலும் சரி, இனிமையாக சொன்னாலும் சரி, மனசு பூர்த்தியாக தியானம் பண்ணிட்டு சொன்னாலும் சரி, போகிற போக்கில் ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் நாம் வேகமாக போயிட்டு இருக்கிறப்போ ராமர் கோவில் வாசலில் பார்த்தும் பார்க்காமல் ராமன்னு சொன்னாலும் சரி, அந்த கிடைக்கக்கூடிய பலன் இருக்கு பாருங்கோ, பூர்த்தியாகவே கிடைக்கும். அதுதான் அந்த வாக்கியத்துக்கு உண்டான பெருமை இல்லையா. அதுவும் பதஞ்சலி மகாபாஷ்யத்தில் சொல்லும்பொழுது வியாக்கரண சாஸ்திரம் தமிழ் இலக்கணங்கள்லாம் இருக்க மாதிரி சம்ஸ்கிருத இலக்கணத்தில் அவர் எழுதுகிறப்போ ராமன்ற வாக்கியம் சம்ஸ்கிருதத்தில் மற்ற எழுத்துக்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பிரசித்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சிவபெருமான் சாதிக்கிறப்போ கேனோபாயன் பார்வதி கேட்குறா இல்லையா, சகஸ்நாமம் நமக்கு தெரியும். கேனோபாயனுனா விஷ்ணுநாம சகஸ்திரகம்னு கேட்குறான். எங்களாலெல்லாம் உட்காந்து 1000 திருநாமக்காரர்கள் டெய்லி சொல்ல முடியாது. நாம் ஏதோ 7 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வரோம், 7.5 மணிக்கு பசிக்கிறது சாப்பிட்ணும், இந்த நடுவு கேப் 1.5 மணி நேரத்தில் நாம் எப்படி சகஸ்திரநாமம் சொல்கிறது. அதை வேகமாக சொன்னாலே 20 நிமிஷம் ஆகும். வேகமாக சொல்கிற அளவுக்கு புத்தகம் பார்த்து சொல்கிறது கூட கஷ்டம் அது இல்லையா. அப்படி இருக்கிறப்போ நம்மளை மாதிரி லகுபாயம் லகுவாக இருக்கிற வாழ்க்கை ஏற்ற மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு மாதாவாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி சிவனை பார்த்து கேட்குறா. கேனோபாயன் லகுனா விஷ்ணுவர் நாம சகஸ்திரகம் பட்டியத்தே பண்டிதேர் நித்தியம். யாரோ பெரிய பெரிய பண்டித்தாள்லாம் உட்காந்து சகஸ்திரநாம தனிதனம் சொல்லிட்டு இருக்காளே, சாதாரணமாக இருக்க ஜீவர்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, சிவபெருமான் சொல்கிறார், ஸ்ரீராம ராம ராமேத்தி மனோராமே மனோரமே. அதுவும் இந்த ஸ்ரீராம ராம ராம மூணு திருநாமக்க ராமன்ற திருநாமத்தை 3 தடவை யார் சொல்கிறாளோ அவளுக்கு சகஸ்ரநாமத்தை சொல்ல பலன் வரும்.
இல்லையா? சகஸ்ரநாம தத்துல்யம் நர். நீங்க விஸ்வம் விஷ்ணு வசக்காரோட ஆரம்பிச்சு சொல்ல வேண்டாம், உட்கார்ந்துண்டு ராம ராம ராமன்னு மூணு வாட்டி சொன்னால் போதும், ஆயிரம் நாமாக்களை சொன்ன பலன் வரும். எப்படின்னா நீங்க பெருமாளுடைய சிவபெருமானுடைய வாக்கியம் பொய்யாகாதுன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக்ல கூட தெரிஞ்சு போகுது. மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் எவ்வளவோ கணக்கு போட்டு பார்த்தால் கூட பாஷா பிரகாரம் கணக்கு போட்டு பாருங்க, ராம ரா அப்படின்றது தமிழை தவிர மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சவாளுக்கு இது சுலபமா புரியும், தமிழ் மாத்திரம் தெரிஞ்சவாளு கொஞ்சம் கஷ்டம். ரா அப்படின்றது அந்த ரெண்டாவது எழுத்து ரா இல்லையா? மா அப்படின்றது அஞ்சாவது எழுத்து மா, ரா ரெண்டு மா அஞ்சு, ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து இல்லையா? மறுபடியும் ராம ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து, மறுபடியும் ராம ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து, பத்து இன்ட்டு பத்து நூறு, நூறு இன்ட்டு பத்து ஆயிரம் இல்லையா? அதனால ராம 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 ஆயிரம் திருநாமக்கள் வந்துருச்சு. நீங்க எப்படி வேணா கணக்கு கொடுக்குறவங்க பெரியவாள் வார்த்தை என்னைக்குமே பொய்யாகாது. எப்படி சுத்தி சுத்தி என்னால சாதிக்க முடியும் அவருடைய வார்த்தை பொய்யாச்சின்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காத லோகத்துல. அப்படி சத்தியசந்தாளவாள்லாம் இல்லையா? சத்தியம் சர்வே பிரதிஷ்டிதம் சொன்னால் ஒரு சாஸ்திரத்துல ஒரு வாக்கியம், எல்லாமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு லோகத்துல. எங்கேயாவது பாருங்களேன் இல்லையா, சூரியன் கார்த்தால உதிக்கிறதுல ஆரம்பிச்சு சாயங்காலம் மறையறது பர்யந்தம் ஒரு நாள் நின்று இருக்கா லோகத்துல? ஒரு நாள் கூட நிக்கவே நிக்காது. இது சத்தியன்னு தப்பத்தே ரவிகி இல்லையா? சூரியன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழறான். தென்னை மரத்திலேயும் தேங்காய் யார் தலையிலேயாவது விழுந்திருக்குன்னு இருக்கா இன்னி பர்யந்தம்? பக்கத்துல கூட விழும், ஒரு செகண்ட் பக்கத்துல விழுங்குவோம் தவிர யார் தலையிலேயாவது விழுந்தது மரத்திலேருந்து? மரத்திலேருந்து பிடிங்கி ஒருத்தன் தலையில போட்டா உண்டு தவிர இயற்கையாகவே மரத்திலேருந்து தலையில விழுந்தது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம். சர்வம் சத்திய பிரதிஷ்டிதம்னு சொன்னார். அப்படி எல்லாமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு. எதனாலனா ராம அப்படின்ற அந்த திருநாமத்து தான் காரணம் லோகத்துல. இந்த ராம நாமத்துக்கு அதனால்தான் காசியில கூட இன்னைக்கு பாருங்க, இங்கதான் அந்த கடைசி காலத்துல இந்த தாரத்தப்பட்ட முழக்கம்லாம் காசி வாரணாசி எல்லாம் பாருங்க எடுத்துட்டு போகும்போது ராம் நாம் சத்தியக ராம் நாம் சத்தியகன்னு சொல்லிட்டு போவா. வேற வார்த்தைகள் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. ராம் நாம் சத்தியக, ராம நாமம்ன்றது நிஜம். ராமநாமத்தை காட்டிலும் வேறானது லோகத்துல கிடையவே கிடையாது. ராமநாமத்துக்கு ஈடான ஒரு விஷயம் லோகத்துல கிடையவே கிடையாதுன்றது தான் எல்லாருடைய எல்லாரும் ஒரு சேர ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். இந்த ராமநாமத்துல பேதமே கிடையாது. எல்லா மதத்துக்காராலும் இந்து மதத்துல இருக்க எல்லா மதத்துக்காராலும் ஏற்றுன்னு இருக்க ஒரு விஷயம் எதுனா ராமன் அப்படின்ற திருநாமன். இத ரிஷி கோபமா சொன்னாலும் அவருக்கு அனுகிரகம் தான். நீ என்ன கோபமா சொல்லிட்டு போ அப்பவும் அனுகிரகம்னா. பரசுராமர் பார்த்தார், நான் தான் ராமர்னார். முன்னாடி போய் நின்று தசரதனுக்கு பயம் உள்ளுக்குள்ள, குழந்தை போய் நிக்கிறானேன்னு மறுபடியும் குழந்தையாவே பார்க்கிறான். குழந்தை போய் நிக்கிறானே இவரோ ரிஷி அந்த பரசு அப்படின்னா கோடாலின்னு அர்த்தம். அந்த கோடாலி பயங்கரமா இருக்கு, அந்த கோடாலியை பார்த்தாலே பயம். அந்த கோடாலி வேற கையில இருக்கு, இது போறாலும் கையில ஒரு தனுஷ் வேற வச்சுட்டு இருக்காரு. அதனால ரெண்டும் இருக்கிறப்போ குழந்தை போயின்னு இருக்கானே, அவங்ககிட்ட ஒரு ஆயுதம் இல்லை, அவன் கல்யாண திருக்கோலத்தோட வந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்ப அவன் என்ன பண்ணான், நீ தான் ராமனா, ஏதோ நீ சிவதனுச பங்கம் பண்ணிட்டியாமே இல்லையா, சிவதனுச பங்கம் பண்ணத்துக்கே நீ இப்படி இருக்கியே, இவ்வளவு கர்வ பங்கத்தோட இருக்கியே, உனக்கு கர்வமோ அப்படின்னு கேட்கிறா பரசுராமர். ராமன் தசரத ராமனை பார்த்து இல்லையா, அவரும் பெருமாள் இவரும் பெருமாள், லோகத்துல லோகத்துக்கு காண்பிக்கிறதுக்காகத்தான் அப்படி பண்றார். ஏன் இவர் எந்த தடையும் இல்லாமல் ஒரு காரியம் நேர நிறைவேறிண்டே போறதுன்னு லோகத்துல கிடையவே கிடையாது. எப்படி இருந்தாலும் தடைன்றது வந்துடும் கண்டிப்பா இல்லையா? தடை இல்லாமல் காரியம் நல்ல காரியம் நிறைவேறவே நிறைவேறாது. ஏன் அப்படின்னா தடை வரணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அங்க பரசுராமர் ஒருத்தர் வந்து நிக்கிறார் இல்லையா, கல்யாண திருக்கோலத்தோட வரார். கல்யாண திருக்கோலத்தோட வரும்பொழுது இவர் பரசுராமர் நேரடியாக வந்து இந்த வில்ல நீ உடச்சு காட்டு, ஏதோ சிவதனுசு நீ உடச்சியாமே, இது விஷ்ணு தனுசு இல்லையா, விஷ்ணு தனுசு, இதை பங்கம் பண்ணி காட்டு பார்க்கலாம் நீ அப்படின்னா. இதை பக்னம் பண்ணி காட்டுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. சிவதனுசுன்றது ஜீவகொட்டியில ஒருத்தர், சிவன் பரமாத்மா கிடையாது, சாட்சாத் பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா, இது விஷ்ணு தனுசு. சிவன்றவர் அவருடைய பையன், அவருடைய பையன், இப்படி பையன் ஜீவகோட்டியில வந்துட்டு ஆவாள்லாம். நீ இது மகாவிஷ்ணுவுடைய தனுஷ் இது, அப்படி இருக்கிறப்போ நீ இதை உடச்சு காட்டு பார்க்கலாம். இதை பண்ண அவன் நேரடியாக வாங்கினான் அந்த தனு விஷ்ணு தனுஷை வாங்கி கையில நிறுத்தி ஒரு நான் ஏத்தன உடனே பரசுராமனுக்கு இருக்கக்கூடிய கர்வம் மொத்தமே போயிடுது. தன்னை தவிர அந்த தனுஷை யாராலுமே கையாளவே முடியாது, அப்படி ஒரு சக்தி பரசுராமருக்கு. ஆனால் அப்படி இருந்த சக்தி இருக்கு, தனக்கு மட்டுமே சக்தி இருக்குன்னு நினைச்சவர் சர்வசாதாரணமா ராமன் அதை கையில வாங்கி நான் ஏத்தன உடனேவே பரசுராமர் எல்லாரும் சுத்தி இருக்கிறவா மொத்த பேரும் மூர்ச்சி ஆகி போயிட்டா.
ஏன் அப்படின்னா அவரோ சத்ரியனை கொல்லுவேன்னு இருக்காரு, பரசுராமர் வந்திருக்காரு, எதிர ராமன் இருக்கார், என்ன ஆகுமோன்னு தெரியல இல்லையா. பரசுராமனுக்கு என்ன ஆகுமோன்றது பயம் இல்லை, தன் ராமனுக்கு என்ன ஆகிடுமோன்னு பயம் அவளுக்குலாம். தன் ராமன் மேல இருக்க பிரீத்தினால மொத்த பேரும் மூர்ச்சியாய் அப்படியே நிற்கிறாளாம், என்ன பண்றதுன்னே தெரியவே இல்லைன்னு பார்த்தார் பரசுராமன். நம்ம ராமனை சேவிச்சுட்டு அவர் நேரம் அவருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டாராம். விஷ்ணு தனுசை கையில கொடுத்துது, விஷ்ணு தனுசை கையில கொடுத்த உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. ராமன் கையில தனுசு வச்சுட்டு இருக்கார், இந்த தனுசை நாம வச்சுட்டு என்ன பண்றது இல்லையா, நம்ம கிட்ட தனுசு இருக்கு, அந்த தனுசையே நம்ம பிரயோகப்படுத்துறதுக்கே நாழி இல்லை இப்பத்திக்கு, ஏன்னா அப்ப சொல்ற வார்த்தை இல்லையா, நாழி இல்லை, நானே அயோத்தியக்கு போயின்னு இருக்கேன், இந்த விஷ்ணு தனுசு நாங்கார ஏன் கையில வச்சு என்ன பண்ணுவேன்னு திரும்பி பார்க்கும் பொழுது அப்ப நேரடியா ஒரு தேவத்தை இறங்கி வரலாம். வருணாய அப்ரமேயாய ததௌ ஹஸ்தே மகாயசா, வருணாய அப்ரமேயாய, சுத்தி இருக்குவா மொத்த பேரும் மூர்ச்சியா இருக்கா, ஏன்னா இதுவோ அவதாரம், தேவர் தேவனோட நேரடியா பேசக்கூடாது, இவர் ஆத்மானம் மானுஷம் மண்ணேன்னு தன்னை மனிதனா காட்டிக்கிறதுக்காக இவர் வந்திருக்கார். மனிதனா காட்டின் இருக்கிறப்போ வருணன் வந்து வில்ல வாங்கிட்டு இருக்கான நம்ப முடியுமா, இவர் மனுஷன், மனுஷங்கிட்ட ஒரு தேவத்தை வந்து வில்ல வாங்கிப்பானா, வாங்கிக்க மாட்டான் இல்லையா. அதுதான் சொன்னார், சுத்தி இருக்கிறவா எல்லாரும் மூர்ச்சையா இருக்கா, அப்போ மூர்ச்சையா இருக்கிறப்போ வருணாய அப்ரமேயாய, எல்லாருக்கும் தெரியாமல் அந்த வருணன் வந்து வில்ல வாங்கிக்கிறானா, வில்ல வில்ல வாங்கிட்டு ததௌ ஹஸ்தே மகாயசா, அவனுடைய கையில் கையில வில்ல கொடுத்துட்டாரன். அந்த வருணனுக்கு வில்லு என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தால், அந்த வில்லை எடுத்தும்போது வருணன் என்ன பண்ணானா, நேராக அகஸ்தியர்கிட்ட கொடுத்துட்டானான். அகஸ்தியர் அந்த வில்லை வச்சுட்டு இருக்கார், அந்த வில்லை எதுக்கு அகஸ்தியர்கிட்ட கொடுத்தான் அப்படின்னா, பின்னாடி யுத்தகாண்டத்தில் தேவைப்பட போகிறது இல்லையா, அந்த விஷ்ணு தனுஷை கொண்டு தான் ராமன் ராவணனை சம்ஹாரம் பண்ண போகிறார் இல்லையா. அகஸ்தியாசிரமத்துக்கு போகிறப்போ, அகஸ்தியாசிரமத்தில் இவர் ஒரு நாள் தங்குறப்போ, அகஸ்தியர் ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணி, அவர் ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லி வச்சு விஷ்ணு தனுஷை கையில் கொடுக்குறார், அகஸ்திய சஸ்திரங்கள்லாம் கையில கொடுக்குறார். அப்படி இருக்கிறப்போ பின்னாடி தேவைப்படுறதுக்காக வருணனை கூட்டு, தனக்குன்னு ஒரு வேலைக்காரன் இருப்பானோ இல்லையோ, பெருமாள் என்ன பண்றார், அந்த க்ஷணம் பெருமாளாவே இருந்துட்டு வருணனை கூப்பிட்டு, இதை நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுட்டு நேரம் கொண்டு போய் அகஸ்தியன்ட்ட கொடு, அகஸ்தியன் எனக்கு பின்னாடி கொடுப்பாடு, அந்த அளவுக்கு பெருமாள் அந்த காரியம் பண்ணானா. உடனே நேரம் எல்லாரும் முழிச்சுனாலாம், எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ராமன் சுபிக்ஷமா இருக்கான்றது தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆனா. நனந்த ஸ்வஜனை ராஜா கிருகே காமை சுபூஜிதஹம், நனந்த இவன் உள்ள நுழையிறான், தசரதாதிகள்லாம் சேர்ந்து தசரத பரிவாரங்களோட மாட்டு பெண்களையும் பிள்ளைகளையும் அழிச்சுட்டு அயோத்தியா உள்ள பேச போறான். நனந்த ஸ்வஜனை ராஜா, தன்னுடைய ஸ்வஜனங்களோட சேர்ந்து ராஜா என்ன பண்றான், நாட்டியம் ஆடிண்டு ஒவ்வொருத்தரும், ஏன்னா பெண்ணும் இப்போ மாட்டு பெண்களும் பிள்ளையும் கல்யாணமாயி உள்ள நுழையிறா இல்லையா ராஜ்யத்துல, அதனால அப்படி ஒரு நாட்டியங்கள்லாம் ஆடிண்டு ஆரவார பண்ணிண்டு கோஷம் விட்டுண்டு இவா ரெண்டு பேரும், இவா நான்கு பேரும் நாலு மாட்டு பெண்களையும் அழிச்சுட்டு மொத்த பேரும் உள்ள போறணும், அவ்வளவு லோகமே அந்த அயோத்தியான்ற ஒரு ஊரே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ராமனுக்கு திருக்கல்யாணம் ஆயிடுத்து, ராமனுடைய அழகான சீதாராமனா காட்சியளிக்கிறான் ராமன், அவள் எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்படி இந்த பாலகாண்டத்தை இவர் வால்மீகி இதோடு முடிக்கிறார். இவர் உள்ள பிரவேசிச்சுட்டார், சீதாராமன் சுபிக்ஷமா வாழ்ந்துட்டு இருக்கார். இனிமேல் ராமாயணம் வேற மாதிரி போக போறது. இது பர்யந்தம் பார்த்த ராமாயணம் ஒரு மாதிரி, அது எப்படிப்பட்ட ராமாயணம், இதுவரைக்கும் பார்த்தது ஒரு மனிதன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாச்சு. ஒரு மனிதன் எந்த விதமான கஷ்டமும் வரல, அவன் இஷ்டப்பட்டது எல்லாமே தானாகவே வந்தது இல்லையா, விதிவசத்தினால எதுவும் மாறுதல் ஏற்படலை, பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு அவன் நினைக்காததெல்லாம் கூட வருது. இது வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுறதுக்காகத்தான் இது பர்யந்தம் பாலகாண்டம் பர்யந்தம் ஒரு விஷயம். நாமளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் வால்மீகி ராமாயணத்தில் இந்த மாதிரி கட்டம் கட்டமாக பிரித்தது. ஆறு காண்டம் எதுக்கு பிரித்தால் பிரிவாள் அப்படின்னா, இந்த மாதிரி பிரிக்கணுன்றதுக்காக தான் பிரித்தாள். அதுவும் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், இந்த ஆறு காண்ட பர்யந்தம் சில விஷயங்கள். உத்தரகாண்டம் வால்மீகி எழுதினார்னு சில பேருடைய அபிப்பிராயம், வால்மீகி எழுதலை இது பின்னாடி யாராவது சேர்த்தது அப்படின்றவாள் சில பேருடைய அபிப்பிராயம். நமக்கு புஸ்தகத்தில் உத்தரகாண்டம் சேர்த்து தான் போட்டிருக்கா, நாம் பாராயணம் பண்ணும்பொழுது சில பேர் உத்தரகாண்டத்தையும் சேர்த்து பாராயணம் பண்ணுறது தான் வச்சுட்டுருக்கா வழக்கத்தில். ராம பட்டாபிஷேகத்தோடு முடிக்காமல் உத்தரகாண்டத்தையும் சேர்த்து பாராயணம் பண்ணுறதுன்னு சிலாத்தில் வழக்கம் வச்சுட்டுருக்கா. நமக்கு கணக்கு பிரகாரம் ஆறு காண்டம் ராம பட்டாபிஷேக பர்யந்தம். பாலகாண்டம் முடிஞ்சு போகிறது, பாலகாண்டத்தில்
இப்படித்தான் வாழணும் அப்படின்றதுக்கு சில உதாரணங்களை பகவான் நமக்காக காண்பிச்சான். என்ன அப்படின்னா, குரு சிசுரூஷையா வித்யான்னு சொல்லியிருக்காரு சாஸ்திரத்துல. குருக்கு சிசுரூஷ பண்ணியே வசிஷ்டாசிரமத்துல வித்தியெல்லாம் கத்துண்டான் பெருமாள். அப்புறம் பித்ருதான் அப்பா தான் முக்கியம்னு சொல்லி அப்பா வாக்கியத்துக்கு அப்பா வாக்கியத்தை பரிபாலனம் பண்றதுக்காக அயோத்தியில சுபிக்ஷமா இருந்தான். யாரோ ஒரு மகான் வந்து அவர் பின்னாடி போன்னு சொன்ன உடனே அவர் பின்னாடி போனா அவர் எல்லாமே எல்லா சுபிக்ஷத்தையும் எல்லா விதமான சகல காரியங்களையும் நல்ல காரியங்களையும் இவனுக்கு கல்பிச்சு கொடுத்தார் அந்த மகான். அப்படி இவனுக்கு மனைவியும் நல்லவளாகவே சாட்சாத் மகாலட்சுமியே, ஏன்னா சகதர்ம சரி இவனுக்கு ஏத்தவளாகவே ஒரு மனைவியும் அமைஞ்சான். வாழ்க்கை நன்னாவே போயிடுச்சு இது பர்யந்தம் இல்லையா. இவன் ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் ஊர்மிலையும் தசரதனுடையும் கைகேயி சுமித்திர கோசலையனுடையோ அயோத்தியில சுபிக்ஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. பரதனும் சத்ருக்னனும் மாண்டவி சுதகீர்த்தியோடைய கேகேய நாட்டுக்கு போயிட்டான். கல்யாணத்துக்காக வந்திருந்த கேகேயுடைய பிள்ளை அவன் யுதாஜித்ன்றவன் அழைச்சிட்டு போயிட்டான். கைகேயினுடைய அண்ணா அவன் மாமாவனுடைய ஆத்துக்கு குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டான். தசரதனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஏன்னா இங்கேயும் சுபிக்ஷமா இருக்க போறான் அங்கேயும் சுபிக்ஷமா இருக்க போறான். இதுவும் நம்முடைய நாடு தான் அதுவும் நம்முடைய நாடு தான். எங்க போறான் பையன் தாத்தா ஆத்துக்கு தான் போறான், அங்கேயும் அவனுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்க போறது. நம்மளே ஆத்துல குழந்தைகள் இல்லையா, பத்து நாள் லீவுக்கு நம்மளுடைய பாட்டி தாத்தா ஆத்துக்கு போறது இல்லையா, அது மாதிரி அது குழந்தைகள் பாட்டி தாத்தா ஆத்துக்கு போயிருக்கிறதா இருக்கு. இனிமே வரக்கூடிய காண்டங்கள் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் வருமோ அவ்வளவு கஷ்டம் வரும்ன்றத காட்டுறதுக்காகத்தான். ஏன்னா வாழ்க்கை ஒரு சீராகவே போகவே போகாது, விதிவசத்தினால எல்லா விதமான மாறுதல்களும் கண்டிப்பா நடக்கும். அந்த விதிவசத்தால் மாறுதல்கள் நடந்தாலும் அதில் நாம் சலச்சி போய் ஐயோ தெய்வமே என்னை இப்படி பண்ணிவிடுத்தே விதி விதின்னு விதி உட்காந்து அழக்கூடாது இல்லையா. தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியான்னு சொல்லுவார் சாஸ்திரத்தில் இல்லையா. நாமோ ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது சாஸ்திரத்தில், உத்தியோகினம் புருஷ சிம்மம் உபைத்தி லக்ஷ்மிஹி தெய்வேன தேயமிதி கா புருஷா வதந்தி. தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா எத்னே கிருத்தே எதின சித்தியதி கோத்திர தோஷகான்னு ஒரு ஸ்லோகம். ஒருத்தனுக்கு வேலையே இல்லை, வேலைக்கும் இவன் போகிறதெல்லாம் இல்லை, ஒரே இடத்துலயே உட்காந்துட்டுருக்கான், ஆற்றுலேயே உட்காந்துட்டுருக்கான், எங்கேயும் போகிறதுக்கும் இவன் இஷ்டப்படலை. ஆனால் ஒரு ஆம்பளைக்கு உத்தியோகம்தான் அவனுக்கு புருஷ லட்சணம்னு சொல்லியிருக்கான். உத்தியோகம் இல்லாமல் எந்த விதமான காரியமும் செய்யாமல் ஒரு மனிதன் ஆற்றுலேயே உட்கார்ந்துருந்தானா அவன் எதுக்கும் பிரயோஜனமே எதுக்கும் லாய்க்கு இல்லாமல் ஆயிடுறான். உத்தியோகினம் புருஷ சிம்மம், ஒரு வேலைக்கு போனால் அவன் சிம்மத்துக்கு சமமாக பார்க்கப்படுறான் லோகத்தில் எல்லாரும். புருஷ சிம்மம் உபைத்து லக்ஷ்மிஹி, அவனிடத்துல தான் லக்ஷ்மியும் ஸ்ரீயும் அவன்கிட்ட தான் போயிருக்கா. உழைக்கிறவங்ககிட்ட தான் ஸ்ரீ என்றைக்குமே போவோம், வெறும சோம்பேறியா உட்காரவங்ககிட்ட போறதில்லை. உபைத்து லக்ஷ்மிஹி தெய்வேன தேயமித்தி கா புருஷா வதந்தி, நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், தெய்வேன தேயம் கொடுக்கக்கூடிய தெய்வம் கூரையை பிச்சுன்னு தானாக கொடுக்கட்டும், நான் ஏன் வேலைக்கெல்லாம் போகணும், தெய்வேன தேயம் இது கா புருஷா வதந்தி. இது மாதிரி முட்டாள்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பா. தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா, இந்த விதியை அப்பால தள்ளிட்டு இல்லையா, குரு பௌருஷம் ஆத்மசக்தியா, நாம மனுஷனால எல்லாமே முடியும், என்னால முடியாது எதுவுமே இல்லைன்னு நாம முயன்று செய்யணும். அப்படி முயன்று செய்தால் எத்தனை கிருத்தே எதின சித்தியத்தை கோத்திர தோஷம், நாம காரியம் பண்ணிட்டோம் காரியம் பண்ணியும் நடக்கல அப்படின்னா நம்ம கிட்ட தோஷம் இல்லை, எங்கேயோ தோஷம் நம்மளா தோஷம், கிரக நிலைகள் சரியில்லாம இருக்கலாம் இல்ல வேற யாராலையோ ஏதோ தோஷமா இருக்கலாம், தவிர நம்ம கிட்ட எதுவும் தோஷம் இல்லை. நாம எவ்வளவு நம்மளால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம் இருக்கணும். அப்படி இனிமேல் வரக்கூடிய காண்டங்கள்ல எல்லாமே பெருமாள் எவ்வளவு முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்றார். நன்னா பார்த்துக்குங்கோ, இவருக்கு துணையா இருக்கிறதெல்லாம் பாருங்கோ, தன் மனைவியே அபகரிச்சுட்டு போயிட்டான். இவருக்கு யார் சைன்யங்கள், குரங்கு கூட்டம் தான் சைன்யம் இல்லையா. கிடைச்சதை வச்சு நம்மளால சாதிக்க முடியும்ன்றதுக்கு ராமாயணம் உதாரணம், இன்னைக்குமே இதுக்கு மேல வர ராமாயணம் உதாரணம். குரங்குகளை வைத்து கொண்டே ஒரு அசுர சக்கரவர்த்தியை ஜெயிச்சு தன் மனைவியை மீண்டும் தன் பக்கத்துல வச்சுக்க முடியும்ன்ற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னால் இந்த அளவுக்கு நம்மளாலேயும் முடியும். எதுவுமே கஷ்டம்னு வந்து கலங்காமல் நாம நேர உள்ள போனால் இல்லையா, நாம மேல மேல முயற்சி பண்ணிட்டே இருந்தால் நம்மளால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னா. அதுவும் தான் பகவத்கீதையில் சொல்லும்பொழுது சுகதுக்க சமய கிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயோ. பார்க்கும்பொழுது சுகதுக்க சமய கிருத்வா, எந்த அளவுக்கு சுகத்தை பார்க்குறியோ அந்த அளவுக்கு துக்கத்தையும் சமமாக பார்க்கணும். ஐயோ துக்கம் வந்துடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம
சோர்ந்து போய் உட்கார்ந்தோம்னா துக்கம் நம்மளை மேல சாப்பிட்டுட்டு போயிடும். மேல எங்கேயோ போயிடும், நாம அப்படியே தான் இருப்போம். சுகம் வந்தா எந்த அளவுக்கு ஆனந்தப்பட்டு மேல 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 போறோமோ அந்த அளவுக்கு துக்கம் வந்தாலும் அதுலேருந்து மீள்ற அளவுக்கு சக்தியை நம்ம சம்பாதிச்சுக்கணும். லாபா லாபவும் ஜெயா ஜெயவும், லாபமா இருந்தாலும் சந்தோஷப்படணும், அலாபம் அலாபம்னா நஷ்டமா இருந்தாலும் சந்தோஷப்படணும், ஜெயமா இருந்தாலும் சந்தோஷப்படணும், அஜயமா இருந்தாலும் சந்தோஷப்படணும். தத்தோ யுஜ்யாய யுஜ்யஸ்வன்னு சொன்னார் பகவான் கிருஷ்ணர். தத்தோ யுஜ்யாய, நாம எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போகணும்னு சொன்னார். அப்படி உள்ள புகுந்து நாம ஜெயிச்சு காண்பிச்சால்தான் நாம வாழ்க்கை சீரா அமையும். நாம எப்படி எதை நினைச்சு அவதாரம் பண்ணாமோ அதுக்காக ஒரு அந்த விஷயத்த நம்மளால பூர்த்தி பண்ண முடியும். வழியில தடங்கள் வந்துடுச்சுன்னா அதோட போச்சு, ஐயோ தடங்கள் வந்துடுச்சுன்னு நம்ம திரும்பி வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வழியே கிடையாது, மேல நம்ம போகவே முடியாது. தடங்கள் வரும் அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் இன்னி இந்த அயோத்தியா காண்டத்திலிருந்து நாம ராமாயணத்தை வேற விதமா பார்க்க போறோம். இப்போ இந்த அயோத்தியா காண்டம் தர்மங்கள் பூர்த்தியா நிறைஞ்சது அயோத்தியா காண்டம். நன்னா பார்த்துக்குங்கோ, இது வரைக்கும் பார்த்த ராமன் எப்பேற்பட்ட ராமன், கல்யாண அபிஜன ஸ்ரீமான்னு சொன்னான். கல்யாணம் பண்ணி கொண்டு சௌக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ராமனை இன்னைக்கு பார்த்துட்டோம். இதுக்கு மேல பார்க்கக்கூடிய ராமன் ஸ்வஸ்வத்வ தியாக பூர்வக பரஸ்வத்வ ஆதானம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. தனக்கு வேண்டிய சொத்தை தியாகம் பண்ணிட்டு இவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்காக போயிட்டான். என்னதான் அது தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் அது அவதாரம்னால் கூட மனுஷன் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. ஸ்வஸ்வத்வ தியாக பூர்வகம், தனக்கே உரித்தான ஒரு சொத்தை இவன் தியாகம் பண்ணிட்டான். யாருக்காக? தனக்கு பின்னாடி இருக்கிறவனுக்காக தியாகம் பண்ணிட்டு இவன் காட்டிலையும் மேட்லையும் அலையறதுக்காக போயிட்டான். இது யார் பண்ண முடியும்? ஒரு தீரன் தான் பண்ண முடியும் இல்லையா? என் சொத்து அப்படின்னு சண்டை போடாமல் இப்பேற்பட்ட ஒரு தீர லட்சணம், தீர லட்சணம்னா தனக்கு பின்னாடி இருக்கவனும் வாழணுன்ற ஒரு எண்ணம் இல்லையா, அவனும் நம் தம்பிதானே அப்படின்ற வாழணுன்ற எண்ணம் இவனுக்கு இருக்கு. ஆகையினால தான் இந்த எண்ணத்தோடு அவன் மேல் நோக்கி போனான் இல்லையா. அதுவும் இந்த காண்டத்தில் ஒரு ஒரு விஷயமும் பாருங்கோ, ஜேஷ்ட புத்திரன் எப்படி இருக்கணுன்றதுக்கு ராமன் உதாரணம், ஒரு தகப்பன் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு தசரதன் உதாரணம், ஒரு தாய் எப்படி இருக்கணுன்றதுக்கு கோசலை இதில் பேச போறா கோசலை, கோசலை உதாரணம், ஒரு தம்பி எப்படி இருக்கணுன்றதுக்கு பரதனும் லக்ஷ்மணனும் உதாரணம், கோபத்தோடு பேசுகிற லக்ஷ்மணனும் உதாரணம், பவ்யமா எல்லாமே உனக்குன்னு சொல்ற பரதனும் உதாரணம் இல்லையா, நானே உன் சொத்து தானே அப்படின்னு கேட்குற பரதனும் உதாரணம், மனைவி எப்படி இருக்கணுன்றதுக்கு சீதாதேவி உதாரணம், இன்னொரு இடத்துல மனைவி எப்படி இருக்கணுன்றதுக்கு ஊர்மிளை உதாரணம். நீ ஏண்டா காட்டுக்கு போற, என் கூடயே இரு, அப்ப நான் மட்டும் என்ன இங்கேயே இருக்கணுமா, சீதா மாதிரிலாம் நான் வரமாட்டேன் காட்டுக்கு, நீ இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு ஊர்மிளை லக்ஷ்மணனை பார்த்து சொல்லியிருந்தாள்னா எங்கிருந்து போயிருப்பான் லக்ஷ்மணன் ராமன் பின்னாடி போயிருப்பானா? போயிருக்க மாட்டான் இல்லையா, அவள் ஊர்மிளை உதாரணம் இல்லையா. பின்னாடியும் பாருங்கோ, ஒரு விரோதினா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ராவணன் உதாரணம். ராவணனை போல விரோதி எங்கேயுமே கிடையாது, அதனால கம்பன் சொல்றான் இல்லையா, என் நாள் வரை ராகவனுடைய புகழ் இருக்குமோ அந்த நாள் வரை ராவணனுடைய புகழும் கண்டிப்பா இருந்துதான் இருக்கும் லோகத்துல. ராகவனை பத்தி நாம பேசும்போதெல்லாம் ராவணனை பத்தியும் பேசிட்டு தான் இருப்போம், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விரோதி அவன் தான், வேற யாரும் கிடையாது இல்லையா. எப்படிப்பட்ட விரோதம் பண்ணால் பெருமாளை சீக்கிரம் போய் அடைய முடியுமோ அந்த அளவுக்கு விரோதம் பண்ணிட்டான் இல்லையா. நன்னா நமக்கே கதை தெரியும் இல்லையா, ஜெய விஜயால் தானே அவாள்லாம், சாபத்தினால கீழே இறங்கி வந்தவாள் தானே அவாள்லாம், அதனால என்ன பண்ணால் பெருமாளை சீக்கிரம் பண்ணி அடைய முடியும், அவனுடைய மனைவியை அபகரித்தால் சீக்கிரம் போய் ஆரம்பிச்சுடலாம், எதுக்கான அவசியம் வேற ஏதோ அதர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுலேயே மோசமான அதர்மம் இதுதான், அவனுடைய மனைவியே அபகரிச்சிருவோம், இதை தவிர வேற காரியம் கிடையாதுன்னா, அதனால அந்த அவன் தான் விரோதி அவன். சரி, இப்படிப்பட்ட தர்மங்கள் எல்லாமே அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கள் வேற எங்கேயுமே கிடையாது, அப்பேற்பட்ட தர்மங்கள் இந்த இடத்துல தான் சொல்லியிருக்க விட. அதுவும் ஏகப்பட்ட தர்மங்கள் இருக்குன்னு பார்த்தோம் முதல் காண்டத்திலேருந்து. இந்த காண்டத்திலேருந்து வால்மீகி முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் பொழுதே சுபிக்ஷமாக ஆரம்பிச்சுண்டு மேலே 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 ஒரு ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லிகிட்டே போகிறார். முதல்ல எடுத்த உடனே பரதன் மாமாத்துக்கு போயிட்டான்ற விஷயத்தை சொல்கிறார். கச்சதா மாதுல குலம் பரதேன ததானக சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீத பிரீத புரஸ்கிருதம். கச்சதா மாதுல குலம், மாதுல குலம்னா மாதா மாதுலன் மாமாவனுடைய வீட்டுக்கு சென்று விட்டார்கள். யாரு அந்த ரெண்டு பேர்? பரதனும் சத்ருக்னனும். பரதேன ததா அனகா, இவ்வளோ அழகான பதம் பாருங்க, அனகா பாபமே இல்லாதவனாவன்,
யாரு அப்படின்னா சத்ருக்னன். முதல் நாளே சொன்ன இந்திரியங்களை ஜெயிச்சவன், வெளியில இருக்க சத்ருக்களை இவாள்லாம் ஜெயிச்சார், இந்திரியங்களை ஜெயிச்சவன் அவன். ராமாயணம் பூர்த்தியா பாருங்கோ, ஒரே ஒரு இடத்துல ஸ்லோகம் ஒண்ணு வந்திருக்கு பரதனை சத்ருக்னனை பத்தி. அதுவும் அவன் வரும்போது கேக்குறான், ஏன்னா இந்த அயோத்தி அமைதியா இருக்கேன்னு கேக்குறான். கம்பன் ரெண்டு பாட்டு கொடுத்தார், வால்மீகி ஒரு ஸ்லோகம் கொடுத்தானா, கம்பனுக்கு கொஞ்சம் மனசு ஜாஸ்தி, அதனால ரெண்டு பாட்டு கொடுத்தார் சத்ருக்னன் பேசுற மாதிரி. சத்ருக்னன் இவ்வளோ பிரமாதமான கேரக்டர், பரதேன ததானகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹான்னு வால்மீகி சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. இதோட இதுல இருந்தே தெரிஞ்சிச்சா அவன் எப்பேற்பட்ட மகான்னு சொல்லி. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா, நித்தியம் இந்திரிய நிகிரகம் பண்றவன். லோகத்துல யாராலையும் இந்திரிய நிகிரகம் பண்ணவே முடியாது. ராமாயணத்துல இருக்கிறவா யாருமே இந்திரிய நிகிரகம் பண்ணல, ஒருத்தன் பண்ண அவன் சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா. நீத பிரீத்தி புரஸ்கிருதா, நீத பிரீத்தி புரஸ்கிருதா. அதுவும் நீதா எங்க நீதா, இவனோ பரதன் அவன் மாமாத்துக்கு போயிருக்கான். சத்ருக்னனுக்கு யார் மாமா? கேகேனா மாமா தாத்தா. சத்ருக்னுடைய தாத்தா யாருன்னு எங்கேயும் சொல்லவே இல்லையே. சுமித்திரைக்கு யார் அப்பான்னு எங்க இருக்கு? ராமாயணத்திலே இல்லையே. அவன் ஏன் அங்க போனான், பரதனோட போனான்? இவன் இவனுடைய தாத்தா தானே போயிருக்கணும். இவா மாமா வந்ததாவும் இல்லையே கல்யாணத்துக்கு. இவா சுமித்திரையுடைய பிறந்தாத்துலேருந்து யார் வந்தான்னு சொல்லவே இல்லையே. பரதனுடைய பிறந்தாத்துலேருந்து யுத்தாஜித்து வந்தான், கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணா, சீர்லாம் கொண்டு வந்தான் தானே இருக்கு அப்படின்னா. நீத பிரீத்தி புரஸ்கிருதா, பிரீத்தி புரஸ்கிருதா நீதா. பரதன் மேல வைத்து கொண்டிருக்கக்கூடிய பிரீத்தி இவன் அழைச்சிட்டு போயிட்டான் அவன் முன்னாடியே. அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும். அப்படி இவா ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டான். ஏன் அனுப்பி வச்சார் ராஜா அப்படின்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேயும் அவள் சௌக்கியமாக தான் இருக்க போறா, அங்கேயும் சௌக்கியமாக தான் இருக்க போறா. அதுவும் அவள் சாதாரணமாக இருக்க போறது இல்லை இல்லையா. தத்ராபி நிவசந்தௌ தௌ தர்ப்பமானௌ சகாமதா. தத்ராபி நிவசந்தௌ, அங்கே ரெண்டு பேர் வாழ்ந்துட்டுருக்கா. எப்படி வாழ்ந்துட்டுருக்கா? தர்ப்பமானௌ சகாமதா. இவாள் நினச்ச மாத்திரத்தில் இவாளுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பாட்டி பண்ணி போட்டுருக்காளா இல்லையா. இவா ரெண்டு பேரும் தனித்தனி அரண்மனையில் அங்கே வாழ்ந்துட்டுருக்கா மனைவிமார்களோட. இவா நினச்ச நேரத்தில் இவாளுக்கு வேண்டியது அங்கே கிடச்சிடுறது. தர்ப்பியமானவ் நினைச்ச மாத்திரத்துல காமத்தகா ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கிறதா. பாட்டி இவாளுக்கு வேண்டிய பக்ஷணங்கள், பாட்டி எனக்கு இந்த பக்ஷணம் வேணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே அந்த பக்ஷணம் வந்து நிக்கிறதா. எடுத்துட்டு வந்து கொடுத்துறான் பாட்டி கொடுத்தமிச்சான்னு சொல்லி. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கா அவ. சரி, அப்படி சந்தோஷமா இருக்கிறப்போ ஏன் கஷ்டப்படணும்? தசரதன் அதனால கஷ்டப்படவே இல்லை, அப்படியே இருக்கா, சந்தோஷமாவே இருக்கா. அதுவும் நம்ம வீடு தான், இதுவும் நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லி இங்க ராமன் லக்ஷ்மணன் இருக்கா, அங்க பரதன் சத்ருக்னன் இருக்கா. அப்படி இருந்தாலும் கூட பரதனுக்கும் சத்ருக்னனும் ரெண்டு பேரும் பிரதி தினம் சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் இதே எண்ணம். என்ன எண்ணம்? நாம் எங்கேயோ இங்கே வந்து கேகே தேசத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு என்ன எண்ணம் பூர்த்தியாக இருக்கு? அங்கே ராஜா என்ன பண்ணிட்டு இருப்பார்? அங்கே இருந்தாலாவது ராஜாவுக்கு உபகாரம் பண்ணிட்டு இருக்கலாமே, அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கமே, இது நியாயமா அப்படின்னு பரதன் சத்ருக்னனை பார்த்து கேட்குறான். அங்கே ராஜசேவா பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ராமனுக்காக சேவை பண்ணிட்டு இருக்கலாம், ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்குமே, இதில் என்ன பண்ணுறது அப்படின்னா. அர்த்திதோ மானுஷே லோகேம், இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்குமே, இந்த மனித உலகத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன பிரயோஜனம்? அங்கே உட்காந்துட்டா ராமனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா அதில் இருக்கு பிரயோஜனம். ராம சேவையை காட்டிலும் வேற ஏதாவது ஒன்று இருக்கா? அப்படி இருக்கிறப்போ நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன்னா இவாளே இந்த அளவுக்கு பிரீத்தியோடு இருக்காளே, அப்போ தசரதன் எந்த அளவுக்கு பிரீத்தியாக இருப்பாங்க ராமன் பேரில்? பரதனை விட்டு வச்சானே, ஏன் ராமனை விட்டு வைக்க வேண்டித்தானே? ஜனக மகாராஜாவுடைய ஆசிரம மாளிகையில் ஒரு பத்து நாள் போயிட்டு வா, இருந்துட்டு வான்னு சொல்ல வேண்டித்தானே? சொல்லலையே, அவ்வளோ இதுவாக இருக்கான்னா. ஏன் அப்படின்னா, ஜக்ஞே விஷ்ணு சனாதனான்னு சொன்னார் வால்மீகி. சாட்சாத் விஷ்ணுவே தனக்கு மகனாக வந்து பிறந்திருக்கான்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஜக்ஞே விஷ்ணு சனாதனா. அவன் யா இவா பேரில் இல்லை பிரீத்தி அவன் பேரில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சாட்சாத் மகாவிஷ்ணு தனக்கு பையனாக பிறந்திருக்கான். அந்த ஒரு காரணம்தான் அவன் பேரில் அதிகமான பிரீத்தி. ராமா அப்படின்ற வார்த்தையை அவன் உபயோகிக்காமல் இருந்தால் அவன் உயிர் கண்டிப்பாக போயிடும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு அவன் பேரில் அப்படின்னா ஏன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ராமனுடைய குணம்தான் காரணம். ஏன் இதனால் எப்படிப்பட்ட குணம் அப்படின்னா, ராமனுக்கு அதோஷ தரிசி. அவன் தோஷத்தை பார்க்கவே மாட்டான் யார் விஷயத்திலையும் சரி. யார் விஷயத்திலாவது தோஷத்தை பார்த்தான்னு உண்டா அப்படின்னா, யார் விஷயத்தையும் தோஷத்தை பார்த்ததே கிடையாது. ராவணன் விஷயத்துல கூட அவன் தோஷத்தை பார்த்தது கிடையாது. சரி, அப்படி இருக்கிறப்போ அவன் அவன்கிட்ட இருக்க குணங்களுக்கு உதாரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஐக்கேன துஷ்யதீம். நாம எவ்வளவோ அவனுக்கு அபகாரம் பண்ணியிருந்தால் கூட
ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணால் போருமா, அவன் தலையில வச்சுன்னு கொண்டாடுவான். இது அழகா பெரியவாள் வியாக்கியானத்துல ஏகப்பட்ட கதை சொல்றா. இதை வியாக்கியானம் பண்ணி நமக்கு புரிய வைக்கிறா பெரியவாள்லாம். இன்னும் பெரிய பெரிய மகாச்சாரியாலாம் சொல்லும்பொழுது, திருக்குழந்த ஆண்டவன் பிரசித்தமா எழுதியிருந்தார், அவர் சொல்லும்பொழுது ஒரு அழகான புரிய வைக்கிறார் இந்த கதையை சொல்லி. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் செவ்வாழைப்பழம் ஒரு டசன் வாங்கிட்டு போறானா, ஒரு டசன் செவ்வாழைப்பழத்தை வாங்கிட்டு போன உடனே அதுல வந்து கொடுத்துட்டு இவன் தூங்க போயிடுறானா ராத்திரி. அவன் மனைவியும் குழந்தைகளும் 8 பழம் சாப்பிட்டாலாம் செவ்வாழைப்பழத்தை, 4 பழம் சாப்பிடலை. மறுநாள் காலத்தால எழுந்துக்கிறான் இவன். எழுந்து என்னம்மா 8 பழம் செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். இல்லை 8 பழம் தான் சாப்பிட்டோம், மிச்சம் 4 பழம் சாப்பிடலை. ஏமா சாப்பிடலை அந்த 4 பழத்தை? அது ஒரு அடி எடுத்துட்டு வந்தப்போ ஏதோ அடிபட்டுருது போல் இருக்கு, பையில அடியில் வச்சுன்னு வந்துட்டீங்க, அது கருப்பாக அடிபட்டு சாப்பிட முடியல, சாப்பிட்றதுக்கு யோக்கியமான அந்த பழமாக தெரியல அது, அதனால் அப்படியே வச்சுட்டோம் நானும் சரி குழந்தைங்களும் வாண்டான்னு வச்சுட்டேன். அப்படியா சாப்பிட்லையா? சரி அந்த 4 பழத்தை கொடு, நான் கோவிலுக்கு தான் போகிறேன், பெருமாளுக்கு அம்சை பண்ணிட்டு வந்துடுறேன், எடுத்துன்னு போயிடு. கதஞ்சது உபகாரேன கிருத்தேன ஐக்கேன துஷ்யதி. பெருமாள் நினைக்கிறாரா, நீ 12 பழம் எனக்கு சமர்ப்பிக்கலன்னா கூட பரவாயில்ல, அழுகி போன 4 பழத்தையாவது எனக்கு சமர்ப்பிக்கணும்னு உனக்கு தோணித்து பத்தியா அப்படின்றார். இதுதான் கதஞ்சது உபகாரேன. எவ்வளவோ அபகாரம் பண்ணியிருந்தாலும் கூட இந்த அழுகி போன 4 பழத்தை எனக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைச்ச பத்தியா, இது போற எனக்கு வேற எதுவுமே வேண்டான்னு. இன்னொரு அழகான உதாரணம் இருக்கு. ஒருத்தன் காவேரியில பிரதிதினம் குளிப்பாரான். திருக்குடந்த ஆண்டவன் கண்ணால பார்த்தத சொல்றான், நான் பார்த்துருக்கேன் அவனுக்கு விஷ்ணு லோகம் தான் உண்டு சொல்லி சொல்றேன். இவன் காவேரியில பிரதிதினம் குளிக்கிறான் ஒருத்தன். அவன் திருமணம் இட்டுக்க மாட்டான், சந்தியாவந்தனம் பண்ண மாட்டான், அவன் கோவிலுக்கு போக மாட்டான், கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான், பெத்தவாளுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பண்றது இல்லை. அவன் பண்ற ஒரே காரியம் என்னது, காவேரியில் ஸ்நானம் பண்ணுறான். காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்து வந்து தான் அங்க வஸ்திரத்தை, அந்த மணல் திட்டில் ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் பிரதி தினம் பிழிகிறான். அவன் செடி இருக்குன்னு நினச்சி கூட பிழியில, ஏதோ பிழியணுமேனு பிழிகிறான். அது கீழே தெய்வாதீனம் அங்கே செடி இருக்கு. அவன் சாகும் தருவாயில் விஷ்ணு கூப்பிட்டு தான் கிங்கராளை கூப்பிட்டு கைங்கரியப்பாராளை கூப்பிட்டு, அங்கே இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தன் போக போகிறான், அவனை நீங்கள் வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு வாங்கோ. அப்போ விஷ்ணு சொல்கிறார், கிங்கராள்லாம் சொல்கிறாரா, போயும் போய் அவனை போய் அழிச்சுட்டு வர சொல்கிறாரு, அவன் நல்ல காரியம்னு எதுவுமே பண்ணதில்லையே, நீங்கள் இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு சுற்றின்னு இருக்கானே அவனை போய் அழிச்சுட்டு வர சொல்கிறேன். ஏன் அழிச்சுட்டு வர சொல்கிறேன் தெரியுமா, அவன் இந்த பிரதி தினம் பிழிஞ்சான் பாருங்க, அந்த பிழிஞ்ச இடத்துல இந்த செடி துளசி செடி, அவன் பிழியணும்னு நினச்சி கூட பிழியில, துளசி செடின்னு அவனுக்கு தெரியாது, தெரியாமல் பிழிஞ்சான். ஆனால் அது துளசி செடி வர்த்தனை ஆயிண்டே இருக்கு, ஜலம் விட்டு துளசி செடியை வளர்த்துருக்கான் பிரதி தினம், எவ்வளோ பெரிய மகத் புண்ணியம் அது. அவன் என்னை பற்றி நான் இல்லைன்னு கூட பிரச்சாரம் பண்ணிட்டோம், அது கூட எனக்கு அப்பாற்பட்ட விஷயம், ஆனால் எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு செடியை அவன் வளர்த்தான் இல்லையா. பெருமாளுக்கு வேற புஷ்பமெல்லாம் கூட அவசியம் இல்லை, ஆண்டாள் அழகாக சாதிக்கிறான். துளசி நாற்றத்துழாயமுடன் நாற்றத்துழாயமுடி நாராயணன், அதுவும் அந்த துளசி மாலை இருந்தால் போரும், வேற எதுவுமே வேண்டாம் அவனுக்கு கிருஷ்ணனுக்கு. அப்பேற்பட்ட எனக்குன்னு மற்ற பூக்கள்லாம் கூட மற்ற வாழ்க்கையில் இருக்கு, ஆனால் எனக்குன்னு இருக்கிறது அந்த ஒரு துளசி செடி தான், அதை வளர்க்கறது வளர்த்தான் இல்லையா, எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது. கதஞ்சது உபகாரம், இந்த ஒரு உபகாரம் எனக்குன்னு பண்ணாம பத்தியான் நன்னா பார்த்துங்க, எங்கேயாவது ஒரு குரங்காவது துளசி செடியை பிச்சு போட்டிருக்கா, எல்லா பூக்களையும் பிச்சு போடும், துளசி ஒரு துளசியை துளசி செடியை இந்த குரங்கு வந்து பிச்சு போட்டுருத்து அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அது கூட தெரிஞ்சிருக்கு அது பெருமாளுக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த அளவுக்கு துளசி மகாத்மியம். அதுவும் துளசி மகாத்மன்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு கிரந்தமே இருக்கு, அந்த அளவுக்கு துளசியை பற்றி அதிகமாக பிரசம்சை பண்ணிகிட்டே போகிறான். அதுவும் கிள்ளும்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி துளசி அமிர்த ஜென்மாசின்னு ஸ்லோகம் சொல்லிகிட்டே இந்தந்த நாளில் தான் பொறிக்கணும், இந்தந்த நாளில் பொறிக்கூடாது, சாயங்காலத்தில் போய் அந்த துளசி செடியில் கை வைக்கக்கூடாதுன்னா பயங்கரமாக இருக்கு சாஸ்திரம் அது. அதுவும் நகம் படக்கூடாதான், இந்த விரலுடைய இந்த சதை இந்த விரலுடைய இந்த சதை மந்திரம் சொல்லிகிட்டே சேவிச்சுட்டே பொறிக்கணுமா. அதுவும் அந்த நுனியில் 3 இலை விட்டுற மாதிரி இருக்கும், அந்த 3 இலையை விட்டா மாதிரி தான் பொறிக்கணும். நான் படிக்கிற காலத்தில் எங்கள் வாத்தியார் திருவாரூர் மன்றத்துக்காக துளசி செடியிலேன்னு திருத்தலா பிடிச்சுன்னு சொன்னேன், நான் அப்போ தான் படிக்கிற பூசு, நான் என்ன பண்ணேன் கலக்கலையாக உடச்சின்னு போயிட்டேன். அவர் தோட்டத்தில் கலக்கலைச்சியாக உடச்சிட்டு போன உடனே என்னை ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் நிற்க வச்சார் கிளாஸில், உனக்கு இது கூட தெரியலையே நான் என்ன பண்ணுறது, என் தப்பு தான் அது, ஆனாலும் நீ வெளியில் நின்று சாஸ்திரத்தை வாசின்னு ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் நிற்க வச்சார். இதை மாதிரி நிறைய நாள் நின்றுருக்கு, அது வேறு விஷயம்
இல்லையா? வெளியில நின்று நின்று தான் படிச்சிருக்கோம் நாங்களாம். இந்த காலத்துல படிக்கிறதெல்லாம் பார்த்தால் முறைக்க கூட கூடாதுன்றான். முறைச்சாலே அப்பா அம்மாவை கூட்டு வந்துடுறான். ஏன் நேற்று என் பையனை நீங்க முறைச்சிங்கோன்னு கேட்கறான் என்னை பார்த்து. அதுவும் நான் மேல் இடத்துல சொன்னா அவன் கேட்கறான் என்னை பார்த்து, டிஓ ஆஃபீஸ்ல நான் சம்பளம் வாங்குறேன், என்ன மேல பேசுறானோ இல்லையோ, நான் உன்னை திட்டினா பொறுத்துக்கோ, உனக்கு சம்பளம் வருதா நீ அதை ஏத்துட்டு போ, சம்பளம் வருதோ இல்லையோ அவனு வாய முடின்னு போன்றான். பையனை நீ முறைக்கூட முறைக்காதன்றான். ஆனால் என்ன எங்க வாத்தியார் என்ன பண்ணார், வெளியில ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல நிக்க வச்சிருக்க. அப்படிலாம் வெயிலே நின்னும் நேராக போய் சாப்பிடணும், மறுபடியும் வரணும், சாஸ்திரம் வாசிக்கணும், மறுபடியும் போய் வெயில் அணிக்கணும், இப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணால் பண்ணவே தான் வந்தது சிக்ஷை, இல்லைன்னா என்ன மாதிரி முட்டாளுக்கெல்லாம் சிக்ஷையே வந்திருக்காது. படிப்புன்ற சுத்தமாக வராது. அப்பேற்பட்ட மகான்கள் படிப்பை சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டான். அது கிரியாஸ் மகாபாரதத்தில் வர்றது, கிரியா சித்திஹி சத்வே பவதி மகதாம் நோபகரணே. மகான்களுக்கு ஒரு காரியம் நிறைவேறதுன்னா அவள் மகான்களாக இருக்கிறத தொட்டு தானே தவிர, அவள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ சாதனத்தினால வரது இல்லை, ஏதோ அவள் வச்சுட்டு இருக்க கிரியைகள்னால வருதுன்றது கிடையாது. அவள் மகான்களா இருக்கா, அதனாலேயே வருது அவளுக்கு சக்தி. அப்பேற்பட்ட ஒரு சக்தி அது. சரி, இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நாம துளசிக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஒரு விஷயமும் நாம பிரதிதினம் வரும்பொழுது கதஞ்சித்து உபகாரேன கிருத்தேன ஐக்கேன துஷ்யத். இந்த கதஞ்சித்து உபகாரம், இவன் இந்த உபகாரம் பண்ணான்றதுனாலே பெருமாள் அதிகமாக ஏற்றுன்னு போகிறான். காக்காசுர வதத்துலேயும் இந்த கதஞ்சித்த உபகாரத்தை பார்த்தோம், ராவணாதி வதத்துலேயும் இந்த கதஞ்சித்த உபகாரத்தை நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு ஒரு விஷயத்துலையும் விபீஷணனுக்காகவே ராவணனை நான் விடுவேன்னு சொன்னார். எதிவா ராவண சுயம்னு சொன்னார் சுக்ரீவனை பார்த்து. சுக்ரீவா நீ அங்கே போய் ராவணன் வந்திருக்கான்னு மறுபடியும் ஒரு சங்கத்தை கூட்டிடாதே, ராவணன் விபீஷணனோடு இருந்தாலும் கூட அவனையும் அழைச்சிட்டு வா, அவனுக்கு நான் வந்து சரணாகதின்ற தர்மத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நற்குணம் படைத்தவன் தான் ராவன்னு சொன்னார். புத்திமான் மதுர பாஷி பூர்வ பாஷி பிரியமதகன்னு சொன்னார். புத்திமான் மதுர பாஷி மிருதுவா பேசுவானா, பிரியமா பேசுவானா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானா. உடனே அந்த தசரதன் ஒரு முடிவு பண்றான், ராமன் இப்பேற்பட்ட குணமான இருக்கானே, நாம ஒன்னு பண்ணலாமா, நாம ரொம்ப நாளாகவே நாம அரசாட்சி பண்ணிட்டு தான் வந்துருக்கோம், அரசாட்சி பண்ணிட்டு வந்துருக்கோம், நமக்கும் வயசானா மாதிரி தோன்றது. ஏன்னால் கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்த்தால் காது ஓரமாக, எப்போ சொல்கிறான் பாருங்க 60,000 வருஷம் கழிச்சு சொல்கிறான், காது ஓரமாக சில வெள்ள முடியெல்லாம் இருக்க மாதிரி தோன்றது. ஆகையினால இந்த வெள்ள முடியெல்லாம் இருக்க மாதிரி தோன்றபடினால நமக்கு வயசாகிடுத்தோன்னு இருக்கு. வயசானதுனால இனிமேல் நாம் வந்து ராஜ்யசபையை யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி அவனை உட்கார வச்சு அழகு பார்க்கலாமோ அப்படின்ற எண்ணம் வருது. என்றைக்கும் இல்லாத திருநாளா சபைக்கு ரொம்ப ஆனந்தமா வரணும், நல்ல ஜல் ஜல் ஜல்னு நூப்புற நூப்புறத்துல வர சலங்கையில வர சத்தத்தோட வேகமா வரானா தசரத மகா சக்கரவர்த்தி. சுத்தி இருக்கிறவாள்லாம் ரொம்ப வேடிக்கையா பார்க்கிறாளா, இன்னைக்கு என்ன ராஜா ரொம்ப சந்தோஷமா வராரு, என்ன நடக்க போறது அப்படின்னு. நேரம் வந்து அந்த வெண்குடை கீழே உட்கார்ந்தானா, வெண்கிழை கீழே உட்கார்ந்துட்டு ஒரு விஷயம் அழகா சொல்றானா, இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாஹிதம் பாண்டுரஸ்ய அதபத்ரஸ்ய சாயாயாம் சரிதம் மயாம் சாயாயாம் ஜரிதம் மயா. எனக்கு வயசான மாதிரி தோணல, ஆனா அங்க நினைச்சதுனாது எனக்கு வயசாயிடுத்தோடு அரண்மனையில் நினைச்சான். ஆனா அரசவையில வந்து என்ன சொல்றான், எனக்கு வயசான மாதிரி தோணல, இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய, இந்த சரீரம் முழுக்க இப்ப கூட தெம்பு இருக்குதான் இருக்கு, ஆனால் லோகசிய சரதாஹிதம், லோகத்துக்கு நல்லது பண்றதுக்காக நான் ஒரு காரியம் பண்ணான்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன காரியம், பாண்டுரஸ்ய ஆதபத்ரஸ்ய, இந்த வெள்ள குடை இருக்கு பாத்தீங்களா, எங்க அப்பா எனக்கு 18 வயசுலயே யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார், அதிலிருந்து ஆரம்பிச்சு 60,000 வருஷமா நானும் ராஜ்யசபையில தான் வந்துட்டு இருக்கேன். இந்த 60,000 வருஷமா நான் இந்த வெள்ள கொடை கீழே உட்கார்ந்து உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு என்னுடைய சரீரத்தில் இந்த ஓரமாக வெள்ள முடி வந்துடுத்து, இது என் சரீரத்தில் ஒரு அசக்தம் ஏற்படலை, இந்த கொடைக்கு வெள்ள கொடை கீழே உட்கார்ந்ததுனால தான் இந்த என்ன ஓரமாக வெள்ள கலரில் ஒரு முடி தெரியுது. அதனால சாயாயாம் ஜரித்தம்மையா, சாயாயாம் அதுவும் எப்படின்னா இந்த வெள்ள கொடையில் உட்கார்ந்து இதனுடைய நிழல்னால எப்படி ஆகிடுதுன்னா ஜரித்தம் கிழத்தன்மை வந்தா மாதிரி இருக்கு எனக்கு, இல்லைன்னா எனக்கு கிழத்தன்மை வரல, வரவே வராது எனக்கு கிழத்தன்மை, ஆனாலும் இந்த கொடை கீழே உட்கார்ந்ததுனால எனக்கு வந்துருத்தோ அப்படின்னு தோன்றது எனக்கு. நான் அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிராபிய வருஷ சகஸ்ரானே பகுன்யாயும் சுஜீவிதான், நானும் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருக்கேன்,
ரொம்ப நாளா நீங்களும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கு, அதனால என்ன பண்ண போற அப்படின்னா, ஜீர்ணஸ்யாஸ்ய சரீரஸ்ய விஸ்ராந்திம் அபிரோச்சதே, விஸ்ராந்திம் அபிரோச்சையே, அதனால ஜீர்ணஸ்ய அஸ்ய சரீரஸ்ய, நானும் இவ்வளோ நாள் உழைச்சிட்டேன், இந்த உழைச்சதுனால எனக்கு மனசுல தைரியம் இருக்கு, மனசுல தைரியம் இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன், இந்த சரீரத்துக்கு கொஞ்சம் விசிராந்தி கொடுக்குறேன், விஆர்எஸ் எனக்கு இல்லை என்னுடைய சரீரத்துக்கு தான், ஏன் அப்படின்னா எனக்கு இன்னும் தெம்பு இருக்குதா இருக்கு, நான் வரதான் வருவேன் ராஜ்யசபைக்கும், வராம இருக்க போறதில்லை, கண்டிப்பா ராஜ்யசபைக்கு வருவேன், இன்னைக்கு நான் விசிராந்தி எடுத்துட்டாலும் விஜயதசமி போன்ற நல்ல நாட்கள்ல நான் வருவேன் ராஜ்யசபைக்கு, தர்பாருக்கு வருவேன், சில முக்கியமான விஷயங்கள்ல ஆலோசனை சொல்லும்போது கண்டிப்பா ஆலோசனை சொல்லுவேன். அப்படி இருக்கிறப்போ நான் ஒண்ணு பண்ண போறேன், என்ன பண்ண போறேன்னா, நான் ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கலான்னு தோன்றது எனக்கு. அப்படின்னா இந்த போத சம்பூர சொல்றான், அழகா சம்பு அதுவும் பௌபூதி சொல்றான், விதித்தமேவகி பவதாம் அப்படின்னு, விதித்தமேவகி பவதாம் அப்படின்னா உங்களுக்காகவே ஏற்பட்டது அப்படின்னா, உங்களுக்காகவே ஏற்பட்டது எதுனால் இந்த சக்கரவர்த்திகளுக்காகவே ஏற்பட்டது தான் சிம்மாசனமா, மற்றவாள் கிடையாது இல்லையா, மற்றவாள் யாருமே அங்கே உட்கார முடியாது, ஏதோ ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருந்தால் ராஜா, பல தேசத்துக்கு ராஜாவா இருந்தால் சக்கரவர்த்தி, அது இவாளுக்கு மட்டுமே, சூரிய குலத்துல வந்த இவாளுக்காக மட்டுமே இருக்கக்கூடியது, அவன் திலீபனா இருக்கட்டும், ரகுவா இருக்கட்டும், அஜனா இருக்கட்டும், தசரதனா இருக்கட்டும், ராமனா இருக்கட்டும், லவகுசனா இருக்கட்டும், இவாளுக்காகவே ஏற்பட்டது தான் இந்த அரியாசனம்ன்றது, அதனால்தான் விதித்தமேவகி பவதாம்னு சொன்னான் போதிசம்பூர். அப்படி எங்க ராமனுக்காக இந்த ராமனை உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு எனக்கு எண்ணம்னு இவன் தசரதன் சொன்னான். சொன்ன அடுத்த க்ஷணம், அதுவும் கேப்பே இல்லை, இவன் சொல்லி முடிச்ச தது உத்தர க்ஷணமே, செகண்டுக்கு நடுவில் ஒரு நானோ செகண்ட்னு சொல்லுவா இல்லையா, அந்த செகண்ட்லயே ஆரம்பிச்சுட்டாலாம் ஜனங்க மொத்த பேரும், இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம், இச்சாமோகி மகாபாகும், நான் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம், நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம், நாங்கள் இதை வழிமொழிகிறோம் அப்படின்னு மொத்த பேரும், அங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் மொத்த பேரும் சொல்லிட்டாங்க. மொத்த பேரும் சொன்ன உடனே இவனுக்கு ஒரு தினம் ஒண்ணுமே புரியவே இல்லை, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் 60,000 வருஷமா உட்கார்ந்து நான் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கேன், சக்கரவர்த்தி தசரதன் 10 திக்குலையும் என் ரதம் போகும், 10 திக்கும் சாதாரணமாக இல்லை, ஒரு சமயம் அதுவும் இவன் ரோஹிணி சகடம், ரோஹிணி சனீஸ்வரன் ரோஹிணி சகடத்தில் உள்ள போயிட்டானா, ரோஹிணி நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் பிரவேசிச்சான்னா அயோத்திக்கு 40,000 வருஷ காலம் துர்பிக்ஷம் ஏற்பட்டுரும். இதை ஒரு அசரீரி வாக்கு வந்து தசரதன் கிட்ட சொல்லிட்டு, உடனே தசரதன் இவன் தான் 10 திக்கும் போவேன், ரதத்தை எடுத்தும் போய் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டாங்க, சனீஸ்வரன் வரான், சனீஸ்வரன் வரும்போது நீ இங்கே போக முடியாது, தடுக்கிறான் தசரதன், எப்படி தடுப்ப, நீ என்னை தடுக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது, நான் ஒரு தேவதை, அது உள்ள போய் ஆகணும்னு எனக்கு ஈஸ்வரனுடைய கட்டளை, ஈஸ்வரனுடைய கட்டளையை நான் நிறைவேற்றி ஆகணும், என்னை தடுக்கிறதுக்கு நீ, எனக்கு சக்கரவர்த்தி கிடையாது, எனக்கு சக்கரவர்த்தி ஈஸ்வரன் இருக்கார், அவர் சொல்லி நான் போயிருக்கேன், என்னை எப்படி நீ தடுப்பன், நீ இது உள்ள போனேன்னா என் தேசத்துக்கு 40,000 வருஷம் துர்பிக்ஷம் ஏற்பட்டுரும், நான் உன்னை போக விடமாட்டேன், தசரதா நான் சொல்றதை கேளு, இது விதி, நான் போயே ஆகணும், அப்படி இருக்கிறப்போ என்னை நீ போக விடு அப்படின்னா, ஒன்று பண்ணு, என் கூட யுத்தம் பண்ணி என்னை ஜெயிச்சுட்டு நீ போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிரவேசி உள்ளனா. அப்போ சனீஸ்வரன் நினைக்கிறானா, இவனை எங்கேயாவது நம்மளால ஜெயிக்க முடியாது, அவனோ சக்கரவர்த்தி, அவனை என்னால் ஜெயிக்க முடியாது, இவன் சாதாரண தேவதை, அவன் இந்திரனுக்கு ஈக்குவலானவன், இந்திரனுக்கே உத்தாசம் பண்ணி இந்திரனை பழைய விஷயங்கள்ல ஜெயிக்க வச்சவன், அவன் போய் அப்பேற்பட்ட தசரதன் முன்னாடி இவனுடைய சனீஸ்வரனுடைய ஒரு யுக்தி ஒண்ணுமே கையால் ஆக முடியாது, யுக்தி ஒன்றும் உபயோகப்படாது அங்கன்னு உடனே, நான் என்ன பண்றது, இந்த மாதிரி வார்த்தை சொன்னேன், நான் ஒரு உபாயம் நீயே சொல்லுன்றார் தசரதன் சனீஸ்வரனை பார்த்து. அப்போ தசரதன் சொல்றார், சனீஸ்வரன் சொல்றார் தசரதனை பார்த்து, நீ என்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணு, நீ என்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன், ரோகிணி நட்சத்திரத்தில் போறேன்னு உடனே ஸ்தோத்திரம் பண்றார் சனீஸ்வரனை பத்தி, ஸ்தோத்திரத்தினால மகிழ்ந்து, நீ நாட்டுக்காக நீ இவ்வளவு தியாகம் பண்றியே அப்படின்னு ரோகிணி நட்சத்திரத்தில் பிரவேசிக்காமல் தசரதனை வாழ்த்திட்டு சனீஸ்வரன் ஸ்வஸ்தானத்துக்கு திரும்பிடுறார். 40,000 வருஷ துர்பிக்ஷத்திலிருந்து சனீஸ்வரன் கிட்டே இருந்து தசரதன் காப்பாத்திருக்கான் தான் தேசத்தை, அப்படியெல்லாம் 60,000 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கான் தசரதன். ஆனால் ஜனங்க என்ன சொல்லிட்டு, இச்சாமோகி மகாபாகும், நாங்கள்லாம் இச்சாமகா விரும்புகின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த ஜனங்களும், இவன் மொத்த ஜனங்களும் அப்படி சொல்லும்பொழுது தசரதனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, நான் என்ன பண்ணேன், நான் ஒழுங்காக ஆட்சி பண்ணலையா,
ஒரு புறம் சந்தோஷம் எனக்கு இருக்கு, எங்க ராமன் மேல நீ பிரீத்தி வச்சிருக்கீங்கோ அதுல எனக்கு சந்தோஷம்தான். அப்படி இருக்கிறப்போ என்ன ஒரேடியா கிளம்புன்றீங்களே, நான் எப்போ காலியாவேன் போவேன், தின்ன எப்போ காலியாகும்ன்ற மாதிரி பார்த்தீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஜனங்களை பார்த்து கேட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லித்தான், உன் மேல தப்பு இல்லை, பகவோன் இருப்ப கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்தித்தேன், பகவோன் இருப்ப கல்யாண குணாகா. நான் முதல் நாளே சொன்னேன், நீ உன்னை காட்டிலும் பல நூறு மடங்கு ரொம்ப நல்ல குணங்கள் உடைய ஒரு மகனை நீ பெற்றெடுத்திருக்க பத்தியா, அதுதான் நீ பண்ண விஷயமோ தவிர உன் மேல ஒரு தப்புமே இல்லை, நீ பெரியவன், நீ நல்லவன்தா, உனக்கு எந்த விதமான காரியமும் உனக்கு நல்ல கெட்ட காரியம்ன்றதே நீ பண்ணவே இல்லைன்னு இந்த தசரதனை பார்த்து ஜனங்கள்லாம் சொல்லித்தான். நாங்கள் ஏன் ஆசைப்படுறோம், ராமன் அங்கே உட்கார வச்சு அழகு பார்க்கணும். நான் உங்களை பார்த்துட்டோம், 60,000 வருஷம் பார்த்துட்டோம், ராமன் அங்கே உட்கார்ந்து எப்படி ஆட்சி பண்ணுவான்றதை நாங்கள் கண்ணெதிரை பார்க்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை, எங்களுக்குன்னு வேற ஆசை எதுவுமே இல்லை அப்படின்னாலும். அது எப்படின்னா, ஏன்னா இங்கிதாசு கோசலஹான், இங்கித ஜாஸ்து கோசலஹான், சாஸ்திரம் சொல்லும்போது இந்த கோசல நாட்டில் இருக்கா பாருங்க, இவா எல்லாருமே ஜனங்க, அவ எல்லாருமே இங்கி தஜ்ஞாள், ஏதோ விதமா பேச மாட்டாவா, பேசணுமேனு முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு விபரீதமா பேச மாட்டா இவாள்லாம், இங்கி தஜ்ஞாள், எல்லாம் தெரிஞ்சவாள் இவாள்லாம். ஏன்னா ராமனை பிரதிதினம் சேவிச்சுட்டு இருக்காள் இல்லையா, அதனால எல்லா விஷயமும் சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் பேசுவான். சக்கரவர்த்தி அரியணையிலேருந்து இறங்குறாருன்னும் பொழுது வாண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் இருங்கோன்னு சொல்லாமல் ராமன் வரணும்னு நினைக்கிறா இவாள்லாம். ஏன் அப்படின்னா, ராமன் எப்படி ஆட்சி பண்ணுவான்னு விரும்புறா, அதனால இங்கி தஜ்ஞாஸ்து கோசலஹா அப்படின்னா. ஏன்னா இவன் இவாள்லாம் விரும்பணும்னே தசரதன் பார்க்குறான், சந்தோஷப்படுறான், சரி ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணலாம், சரி கூப்பிட்றான் சுமந்திரரை கூப்பிட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணணும், அதனால் அழைச்சிட்டு வாங்கோ, ராமன் அழைச்சிட்டு வாங்கோன்னு நேர சுமந்திரர் போகிறார், ராமன் அழைச்சிட்டு வர்றார் அயோத்தி, அந்த ராமனுடைய கோசல அரண்மனையில் ராமன் இருந்துட்டுருக்கான் சீதாதேவியோட. அப்படி இருக்கிறப்போ ராமன் அழைச்சிட்டு வரத்துக்காக சுமந்திரர் போகிறார், அப்போவே ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி இருந்தாலும் சுமந்திரர் வந்திருக்கார், ஏன்னா தன்னை அழைச்சிட்டு வர்றதுக்கு சுமந்திரரே வந்திருக்காருன்னா சபையில் ஏதோ ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு, சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு ஏதோ ஒரு விஷயம், அதனால தான் தன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு சுமந்திரரே வந்திருக்கார். பொதுவாக சுமந்திரர் வரமாட்டார், ஏதோ முக்கியமான விஷயத்துக்காகத்தான் சுமந்திரர் வந்திருக்காருன்றத ராமன் தெரிஞ்சுக்கிறார். உடனே கிளம்பி வந்துரு, அங்கே வழிநடுங்கிற கூட்டம், பிரதி தினம் ராமன் இந்த மாதிரி சமயங்களில் சபைக்கு போகிற வழக்கம் உண்டு போல இருக்கு, அந்த சபையில் வழக்கம் ஒன்று போகிறப்போ வழிநெடுங்க ராமனை சேவிக்கிறோம் ஜனங்க நின்றுருக்கான் இந்த கோசல அரண்மனையிலேருந்து அரச சபைக்கு போகிற வழிக்கும். அப்படி பார்த்தால் எல்லா ஜனங்களும் நின்று ராமனை சேவிக்கிறான், நேராக உள்ளே போகிறான். நேராக உள்ளே போன உடனே ராஜா ராமனை பார்த்து சொல்கிறார், ராமா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், ஜனங்கள்லாம் முடிவு பண்ணியிருக்கா, இந்த ஜனங்கள் எல்லாமே உன்னை அரியணையில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறான், நாங்களும் அதை மந்திரிமார்களும் ஏற்றுருக்கா, நாங்களும் வசிஷ்டாதிகளோடு பேசி அது சரின்னு முடிவு பண்ணியிருக்கோம், நாளைக்கே உனக்கு பட்டாபிஷேகம், புஷ்ய நட்சத்திரம் நாளைக்கு, நீ புனர்வசூல பிறந்தவன், உனக்கு ஏற்றதான நட்சத்திரம் அந்த நட்சத்திரம், ஆகையினால உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாள் அது, நீ என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டால் அவன் வாயை திறக்கலை ராமன். ஏன் வாயை திறக்கலை அப்படின்னா, அமைதியாகவே இருக்கான், ஏன்பா நான் சொல்கிறது உனக்கு பிடிக்கலையா, ஏன் அமைதியாக இருக்க, அரியணையில் உட்காரணுன்றது உன்னுடைய கர்த்தவியம், க்ஷத்ரியாலாக இருக்கவாள் மூத்த பையன் கண்டிப்பாக அரியணையில் உட்கார்ந்து அரசாட்சி பண்ணியே ஆகணும், அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் அமைதியாக இருக்க வேணும், குப்தார்த்த இவ சாகரகான்னு சொன்னார் வால்மீகி, கடலை போல அவன் அமைதியாகவே இருக்கணும், ரகசியத்தை உள்ளே அடக்கின்னு இருக்கான், குப்தார்த்தா குப்தம்னு ரகசியம்னு அர்த்தம், ரகசியத்தை உள்ளே அடக்கின்னு இருக்கான், கடல் எப்படி அடைக்கின்னு இருக்கோ அதே மாதிரி, எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க, குப்தா கடவுளும் அதாவது ராமனும் உள்ள ராமனுக்கு மனசுக்குள்ள உள்ள என்ன இருக்குன்றது புரிஞ்சிக்க முடியல, தசரதனாலேயே புரிஞ்சிக்க முடியல, சாமானியப்பட்டவன் தசரதன் கிடையாதுன்னு சொல்றார் வால்மீகி, அவன் ஒரு மனுஷனுடைய கண்ணை பார்த்தே சொல்லிடுவான், ஒரு தீர்ப்பு சொல்லும்பொழுது ஒரு மனுஷனுடைய கண்ணை பார்த்தே தீர்ப்பு சொல்லிடுவானா, அவன் மனசுல என்ன இருக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சிருவான், அப்பேற்பட்ட தசரதனுக்கே ராமனுடைய மனசில் என்ன இருக்குன்றது புரியலையா, சமுத்திரம் எப்படி தனக்கு இந்த பக்கம் கரையும் அந்த பக்கம் கரையும் அதாவது மறைச்சிண்டு இந்த பக்கத்துலேருந்து பார்த்தால் அந்த பக்கம் கரை தெரியாது, அந்த பக்கத்துலேருந்து பார்த்தால் இந்த பக்கம் கரை தெரியாது இல்லையா, கரை காணா கடல்னு, அப்படி எப்படி ஒரு பக்கம் கரையை மறைச்சிண்டு இருக்கோ அந்த மாதிரி ராமன் தன் மனசில் இருக்கிறதே மறைச்சிட்டு இருக்கான்,
சமுத்திரம் எப்படி தனக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தனங்கள் எல்லாத்தையும் மறைச்சின்னு இருக்கோ, ரகசியமாக வச்சுருக்கோ, அதே மாதிரி தனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ராமன் ரகசியமாக வச்சுருக்கான். சமுத்திரத்திலையும் நல்லா சுபிக்ஷமாக நீந்த முடியும் எல்லா ஜந்துக்கள்னாலையும், அதே மாதிரி ராமன் இடத்துலையும் சுபிக்ஷமாக நம்மளால் பழக முடியுமா? அந்த அளவுக்கு ராமனுக்கும் சமுத்திரத்துக்கும் அவ்வளோ ஒற்றுமை இருக்கான். ஆனால்தான் குப்தார்த்த இவ சாகரகான்னு சொன்னான். தசரதனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்பா அமைதியாக இருக்கேன்? ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானின்னு சொல்லுவா சாஸ்திரத்தில். ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சாலே தடங்கள் வருமா, ஆனால்தான் சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவாள். கல்யாணம் பண்ணணும்னா பெண்ணை பார்த்துட்டு 6 மாதம் கழிச்சு நிச்சயார்த்தம், அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம்னு வச்சுக்கூடாது. சுபசிய சீக்கிரம், நடுவில் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அதனால் பெரியவாள் ஆனால்தான் பொண்ணு பார்ப்பா, பொண்ணு பார்த்த அடுத்த மாதம் நிச்சயார்த்தம், அதுக்கு அடுத்த மாதம் கல்யாணம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வச்சுக்குவான். ஆனால் தான் ஏன் அப்படின்னா ஸ்ரேயாம்சி பகு விக்னானி, கண்டிப்பாக விக்னங்கள் வரதான் செய்யும், விக்னங்கள் வராமல் நல்ல காரியங்கள் நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிரக நிலைகளும் சரியில்லை. ஏன் அப்படின்னா என்னுடைய ராசியில் பார்த்தால் கிரகங்கள் இங்கே அங்கேன்னு மாறி இருக்கு, எனக்கு வெகு சீக்கிரம் காலகதி வந்துடும்னு தெரியறது இதுலேருந்து. நான் சீக்கிரம் போனாலும் போயிடுவேன். அதுக்குள்ளே என்னுடைய கர்த்தவியம் இருக்குது, கடைசி கர்த்தவியம், முக்கியமான கர்த்தவியம். நான் என்னுடைய கடமை ஒன்று இருக்குது, கர்த்தவியம்னா கடமை, என்னுடைய கடமை ஒன்று இருக்குது, முக்கியமான கடமை இருக்குது. இந்த கடமையை செய்யாமல் போயிட்டோன்னா என்னவானாலும் நடக்கலாம் பின்னாடி. அதனால் என் கையாலேயே உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடணும்னு ஆசைப்படுறேன்னு தசரதன் சொல்கிறான். ஆனாலும் வாய முடிண்டே இருக்கானா ராமன். உடனே தசரதனுக்கு புரிஞ்சு போச்சு, ஓ பரதன் இல்லையே நினைக்கிறியா அப்படின்னு. இவர் ஆமான்ற மாதிரி பார்வையில் பார்க்கிறார். எப்பேற்பட்டவன் பாருங்க, கடைசியில் பிடிச்சிட்டான். பரதஸ்து தர்மாத்மா அப்படின்னா நினைக்காத, பரதன் தர்மாத்மா, கண்டிப்பாக இதுக்கு ஆட்சேபிக்க மாட்டான் பரதன். அவனை பற்றி எனக்கு நன்னாவே தெரியும், எல்லாரையும் காட்டிலும் அவன் வசந்தவனவன், அவன் தர்மாத்மா. இதுதான் உரிமை, உன்னுடையதான் தேசம், உனக்குத்தான் உரிமை இருக்குன்றத அவன் நன்னாவே புரிஞ்சுட்டுருக்காங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு பரதன் இல்லாமல் இந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லைன்னு ராமன் சொல்கிறான். நீ இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாதே, பரதன் வந்துடுவான், பரதனுக்கு செய்தி ஏற்கனவே அனுப்பிட்டேன், பரதன் வந்துடுவான், அது போயிடும், நீ பயப்படாதே, கண்டிப்பாக உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் நாளைக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னான். ஏ அப்படின்னா பரதன் தப்பாக நினைக்க மாட்டான். அதுவும் குகன் சொல்கிறார் இல்லையா, எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பாரோ பிழை அப்படின்னு. அதுவும் பரதனை பார்த்த உடனே குகன், எல்லாரும் பரதனை அடிக்கணும்னு ஓடுறப்போ குகனுக்கு மட்டும் தோன்றுதான், எம்பெருமான் பின் பிறந்தாரோ, பரதனை ஒன்றும் சொல்லாதீங்கன்றாங்க. ஏன் அண்ணா, எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பாரோ பிழை, கண்டிப்பாக இழைக்கவே மாட்டான் பிழை. ஏன் அண்ணா, பரதன் மேலே அவ்வளோ நம்பிக்கை குகனுக்கு. அப்படி குகன் சொன்ன மாதிரியே பரதன் என்றைக்குமே தர்மாத்மாவாக தான் இருக்கான். அதனால் தசரதன் சொன்ன உடனே ராமனுக்கு உள்ள மனசுலேயும் தோன்றது தோணலை, சரி அப்பா சொல்லிட்டாருன்னு இதம் கர்த்தவியம் கவுந்தேன் சொன்ன உடனே பகவான் சொன்ன கீதையில் சொன்ன மாதிரி பெருமாள் அப்படியே ஏற்றுன்னு போயிட்டார். கர்த்தவியம் சரி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ராமனும் அங்கே நேர அப்படியே ஆகட்டும் நாளைக்காக ரெடியாக இருக்கேன்னு சொல்லி போகிறார். அப்படி சொல்லி போகும்பொழுது நேர வராராம் கோசலையினிடத்தை இந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறார். அதுக்குள்ளேயே யார் மூலமாகவோ கோசலை தெரிஞ்சுட்டா இந்த விஷயத்தை நேரம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறான்னா நேர கோசலைக்கு அதுக்குள்ளேயே பட்டு பீதாம்பரங்கள்லாம் அது வரைக்கும் ஏதோ புடவை உடுத்திந்தா போடுறது, அதுக்கப்புறம் பட்டு பீதாம்பரங்கள்லாம் உடுத்திந்தாலாம், பட்டு பீதாம்பரங்கள்லாம் உடுத்திட்டு புது புதியாக நகைகள்லாம் போட்டுண்டு கோசலை பையனுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்காளாம். உங்கள் அப்பா சாமர்த்தியமானவர் இருப்பான், சத்தியசந்தர், எப்பவுமே நல்லதை தான் பண்ணுவார், கெட்டதை என்றைக்குமே பண்ணவே மாட்டார். அவரை மாதிரி ஒரு சமயோச்சித புத்தி உள்ளவர் வேறு யாருமே கிடையாது, அப்பேற்பட்ட சத்திய சங்கல்பம் உடையவர் அவர். அதனால தான் உனக்கு பட்டாபிஷேகமாகவே நான் கேள்விப்பட்டேனே, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்போ எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு கோசலை கிட்ட சொல்றதுக்கு வாய எடுக்கிறாராம். வாய எடுக்கும்பொழுதே பரதனை பற்றி நீ யோசிக்கிறியா, பரதனை பற்றி நீ யோசிக்க வேண்டாம், பரதன் நல்லவன், கண்டிப்பாக அவனும் இதெல்லாம் ஏற்றுப்பான், எல்லாருமே இதை ஏற்றுப்பான், ஏற்றுக்காமல் இருக்க மாட்டாள் அப்படின்னு கோசலை வந்து ராமனிடத்தில் சொன்னான். சரி ஒன்றுமே பண்ண முடியல, சரி நாங்கட்டோம்ட்டு வரான் லக்ஷ்மணன். இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு ஓடி வரணும். லக்ஷ்மணன் ஓடி வரும்பொழுது அதுவும் இந்த மாதிரியான ஒரு செய்தியை நான் கேட்டேனேன்னு சொல்கிறான். உனக்கு நீ வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டேன் பார்த்தியா, நான் இதை காட்டிலும் ஆனந்தம் எதுவுமே இல்லைன்னு அப்படியே அள்ளி அணைச்சிக்கிறாளா ரெண்டு பேரும். அப்போ பெருமாள் சொல்கிறா லக்ஷ்மணனை பார்த்து, சௌமித்ரே புங்க்ஷ போகாங் தொம் இஷ்டான்னார். சௌமித்ரே ஏ லக்ஷ்மணனே,
இந்த ராஜ்யம் பூர்த்தியா உண்டுதான், அதுவும் எல்லா போகங்களும் உனக்குன்னு ஏற்பட்டதுதான். நான் வெறும பேருக்குத்தான் நான் வந்து அரசாட்சி பண்ண போறேன்னு தவிர எல்லாமே உனக்காகத்தான தவிர, உன நீ இஷ்டப்பட்டதான் நான் செய்வேன், நீ இஷ்டப்படாதது எதுவுமே நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னா. அதுவும் உனக்கு விருப்பம் இல்லாத நான் ஒரு காலம் செய்யவே மாட்டேன். ஏதோ அப்பா சொல்லியிருக்காரு மூத்த பையன் என்ன கல்யாணம் ஏதாவது பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னா. சரி, பட்டாபிஷேகத்துக்கு நான் ஏற்பாடுலாம் பண்ணால் வசிட்டரை தசரதன் அனுப்பி வச்சார். ராத்திரி கிரியைகள்லாம் ஆகணும், மறுநாள் தீட்சை பண்ணிக்கிறதுக்கு முன்னால் சில காரியங்கள்லாம் பண்ணணும். இவாளுடைய குலகுரு குலதெய்வம் ரங்கநாதன், அந்த ரங்கநாதனுக்கு வேண்டிய பூஜைகள்லாம் எல்லாமே கோசலை ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கான். ராத்திரி ரங்கநாதர் கோவிலில் விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கிறது. ராத்திரி சுமி அதாவது சீதையோடு சேர்ந்து ஜபாதிகள்லாம் அனுஷ்டிக்கணும், அதே மாதிரி விரதம் இருக்கணும், மௌனமாக இருக்கணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. மறுநாள் பட்டம் ஏற்றுக்கிறவா முன்னாள் மௌனமாக இருக்கணும், அதுவும் எந்த அளவுக்கு மடியில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு மடியில் இருக்கணும் சன்னதியில். அதனால் பெருமாள் சன்னதியிலே தான் ராத்திரி படுத்துக்கணும். அப்படியெல்லாம் படுத்துக்கிறார். அதுவும் சாதாரணமான பெருமாள் கிடையாது ரங்கநாதன், அதுவும் முழு முழுசான பெருமாள். ஸ்ரீமதி ஆயத்தனோ விஷ்ணுகுன்னு சொல்லியிருக்கார் வால்மீகி ராமாயணத்திலே. ஸ்ரீமதி ஆயத்தனே விஷ்ணோகம், அதுவும் சாட்சாத் மகாலட்சுமியோடு சேர்ந்து அங்கே அயோத்தியில் ரங்கநாதன் எழுதியிருக்காராம். இவாளுடைய குலகுரு குல தெய்வம் பரம்பரை பரம்பரையாக இவாள் பூஜை பண்ணிட்டு இருக்க பெருமாள். அந்த பெருமாள் அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். எப்படின்னா உள்ளேயும் பெருமாள் இருக்கார், வெளியிலையும் பெருமாள் இருக்கார். அழகா வியாக்கியானம் பண்றான். உள்ள பெருமாள் மூலவர் இருக்கார், வெளியில பெருமாள் உற்சவர் இருக்காராம். ஏன் அப்படின்னா உள்ள பெருமாள் மூலவருக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஆயிட்டு இருக்கு, வெளியில பெருமாள் உட்கார்ந்துருக்கார். பட்டாபிஷேகம்ன்ற உற்சவம் நின்று போய் வேற வீதியில பெருமாள் சஞ்சாரம் போப்புற உற்சவத்துல கிளம்பி போறார். நாச்சியார் திருக்கோலத்துல பெருமாள் போற மாதிரி வீதி வீதியா கருட சேவையில போற மாதிரி இந்த உற்சவரான ராமன் போக போறார், இலங்கை பரியந்தம் போக போற. அதனால அங்க உற்சவத்துக்கான தயார் சாத்துப்படி சாத்திரத்துக்காக அங்க தயாரா இருக்கார் ராமன் இல்லையா. அப்படி பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கிறது. சரி, ராத்திரி கிரியைகள்லாம் ஆச்சுன்னாலும் எல்லா விதமான கிரியைகளும் ஆச்சு, ஜபம் பண்றார், எல்லா விரதத்தெல்லாம் அனுஷ்டிக்கிறார். வசிஷ்டர் எவ்வளவு ஆச்சாரமா இருக்க முடியுமோ அவ்வளவு ஆச்சாரமா இருப்பா அப்படின்னா, அதுவும் எப்படி இருக்கணும்னா பாக்கியத சக வைதேக்கியா பூத்வா நியதமானதா, அதுவும் பாக்கியத சக வைதேக்கியா பாக்கியதா பாக்கியதானா பேசணும், பெருமாள் விஷயமான விஷயங்கள் மட்டும்தான் பேசணும். ஏ வைதேகியின் குடும்ப விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அங்கே உட்காந்து. அதனால்தான் கோவில் உள்ள மௌனமா இருக்கணும், இல்லை பெருமாள் விஷயங்களா பேசணும். கோவில் உள்ள உட்காந்து நம்ம ஆத்துக்கதையெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது, இது இன்னிப்பருந்த சாஸ்திரம் பாபம் வரும். அதனால்தான் பெரியவாள்லாம் கோவில் உள்ள என்ன பண்ணுவான்னா ராமர் கோவில் இருந்தால் ராமநாமத்தை ஸ்மரிச்சுட்டே போவான். அதுவும் எங்க பெரியவாள்லாம் ஒன்று வச்சுட்டு இருக்கான், கோவில் வாசப்படி மறிச்சோன்னு தசாவதார ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருவான், தேவோன சிவமாத்தனோத்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். பிரதட்சிணம் பண்ணி 13 ஸ்லோகம் சொல்லி முடிச்சோடனே நேரம் கரெக்டாக கோவில் வாசலில் இன்றைக்கும் ராமர் கோவில் அடியேனும் தான் பண்ணுறேன், முடிஞ்சவொடனே கரெக்டாக வந்து வாசலில் முடிஞ்சிடுவாரு. நாம் ரெண்டு ரெண்டு பிரதட்சிணமாக ஒவ்வொரு சன்னதியாக போனால் நேரம் வந்து முடிஞ்சிடும். கூடுமான வரைக்கும் பெருமாள் வார்த்தையை தவிர இன்னைக்கு எப்போ கருட சேவன் கேட்கலாம், பல்லவ உற்சவம் எப்போன்னு கேட்கலாம், பவித்ர உற்சவம் எப்போன்னு கேட்கலாம், அதை மாதிரி பெருமாள் விஷயத்தை தவிர எங்காத்துல காத்தால இட்லி பண்ணி சாப்பிட்டேன் தோசை பண்ணி சாப்பிட்டேன் அதை தவிர பெருமாள் விஷயத்தை தவிர வேற எதுவும் பேசக்கூடாமல் இருக்கும். அதனால்தான் பாக்கியத சக வைதேக்கியா வைதேக்கியா சீதையோடு அவர் என்ன பண்ணாருன்னா பூத்வா நியத மானசா படுத்துக்கிறார். அதுவும் படுத்துருக்கார் சன்னதியிலேயே படுத்துக்கிறார். படுக்க போட்டு படுக்கக்கூடாது, ஏன்னா ஜபம் பண்ணி விரதங்கள்லாம் பண்ணப்படினால களைச்சி போயிட்டார். களைச்சி போயிட்ட அப்படினால சன்னதியிலேயே ஓரமாக படுத்துக்கிறார். தன்னுடைய பீதாம்பரத்தை எடுத்து கீழே விரிச்சுட்டு படுத்துக்கிறார். விரிச்சுட்டு படுத்த உடனே இவர் சிசுருஷெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பெருமாள் சன்னதி தள்ளி இருக்கு, இவர் ஓரமாக படுத்துட்டு இருக்காங்க. அதனால சிசுரூஷையெல்லாம் பண்றா, பாத சிசுரூஷை பண்றா சீதை. அதனால ஏன்னா ஒரு கர்த்தவியம் இல்லையா, புருஷனுக்கு பண்ண வேண்டிய கர்த்தவியம்ன்ற அப்படின்னா இவர் சிசுரூஷையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பெருமாள் சன்னதியில் அந்த காரியம் பண்ணக்கூடாது. மூலவர் எங்கேயோ ரங்கநாதன் இருக்காங்க, அதனால பின்னாடி இவள் தனியா அந்த கோவிலில் இவள் பண்ணிட்டு இருக்காங்க. இவள் பண்ணிட்டு இருக்கிறப்போ மறுநாள் காலத்தால விடியறது. அதுவும் எப்படி விடியறதுனா துஷ்டாவ பிரணதஸ்தெய்வ சிரசா மதுசூதனம், துஷ்டாவ பிரணதஸ்தெய்வ எழுந்துக்கிறார். எழுந்துன உடனே காத்தாள கிரியைகள்லாம் மொத்தம் நடக்கிறது. ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகின்னு இவள் எழுந்துக்கிறான். ரங்கே ரங்கநாதனை சேவிக்கிறதுக்காக இவள் எழுந்துக்கிறான். காத்தாள விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கிறது.
ராத்திரி பூர்த்தியாக பெருமாள் விஷயத்தை தவிர வேற விஷயங்கள் பேசாமல் மௌனமாக இருந்துட்டு பெருமாளையே ஸ்மரிச்சுண்டு அந்த ரங்கநாதனையே ஸ்மரிச்சுண்டு இவாள் இருக்கா. அப்படி எழுந்து நின்று காத்தால பண்ண வேண்டிய திருவாராதனங்கள் பூர்த்தியாகி சபைக்கு புறப்படுறதுக்காக இவாள் புறவா. ஏன்னா அனன்ய தெய்வத்தம் இமம் க்ஷமாச்சன்னு பிராட்டியை சொல்லுவார். வேற தெய்வத்தை பத்தி வேற இவள் நினைக்கவே மாட்டாள். அப்படி ரங்கநாதனை பூஜை பண்ற இந்த ராமனை தவிர வேற யாரும் பார்க்கலையே. ராமன் ரங்கநாதனை சேவிச்சுருக்காளாம், சீதை ராமனை சேவிச்சுருக்காளாம் இல்லையா. சாட்சியாக ராமனை சேவிச்சுட்டு அவன் நிற்கிறா. ஏன் அப்படின்னா அனன்ய தெய்வத்துவம், வேற தெய்வத்தை இவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அது ரங்கநாதனாக இருந்தாலும் கூட சரி, அது அர்த்தாவதாரத்தில் கூட ரங்கநாதனை திரும்பி பார்க்கறதுல இவர் விபுவாவதாரத்தில் இருக்கிற ராமனை தான் இவள் பார்க்கிறாளாம். அந்தளவு இயம்சமாச்ச இவள் மற்றவரை திரும்பி கூட பார்க்க மாட்டாள். அப்படி ரங்கநாதனை சேவிக்காமல் ராமனை சேவிச்சு நிற்கிறாளாம். சரி, பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கிறது. ஊரே பயங்கர சந்தோஷப்படுறது. இந்த அளவுக்கு சந்தோஷம் யாருமே படவே மாட்டான். அப்படி சந்தோஷப்படுறோம். சரி, ஏன்னா இவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது சில பேருக்கு அது ஒரே ஒருத்திக்கு பொறுக்கல. லோகமே சந்தோஷமா இருக்கு, அயோத்தியே சந்தோஷம் இருக்கு. கோசலை ராத்திரி பூரமா தானம் கொடுத்த வண்ணம் இருக்கான். கையில ஆட்டத்தெல்லாம் எடுத்து தானம் கொடுத்துட்டே இருக்கா கோசலை. ஊரே சந்தோஷமா இருக்கு, ஏதோ பொருளை வாங்கிட்டு போயிட்டே இருக்கு ஊரே கோசலை கிட்டேந்து. இவள் தூக்கம் வராம ஒரே ஒரு ஜந்து ராத்திரி மொட்டை மாடியில இருந்து அலைஞ்சிட்டு இருக்கு. ராத்திரி பூர்த்தியா அலையிறது, எங்க பார்த்தாலும் தோரணம், எங்க பார்த்தாலும் வான வேடிக்கை. எல்லா ஜனங்களும் ராத்திரி பூர்த்தியா தூங்காமல் பாட்டு பாடினோம் சந்தோஷமா. எங்க பார்த்தாலும் கீர்த்தனைகள்லாம் நடக்குது. கோவில்ல பார்த்தாலும் ராத்திரி பூர்த்தியா விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு இது அங்கேன்னு பார்த்து பக்கத்துல இருக்க சேட்டி மாற கூட்டு கேட்கறது. அதுவும் கோசலையும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காளே, அது வேற வருத்தம் இந்த ஜந்துக்கு. சரி, ஏதோ இருந்த உடனே அந்த கூட்டு கேட்கிறார். சேட்டி மாற கூட்டு கேட்டேன்னு உங்களுக்கு விஷயமே தெரியாதா, நான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் காட்டால் நடக்க போறது, ஆனால்தான் ராத்திரி பூர்த்தியா இவ்வளவு சந்தோஷமா இருக்கா ஜனங்கள்லாம், எங்க பார்த்தாலும் விசேஷ பூஜைகள்லாம் நடக்கிறது. அது ராமனுக்கு பட்டாபிஷேகமாக அதுவும் ஒரு வால்மீகி சொல்ற. தேஷாம் சுக கிரீட கீக்ஷண அக்ஷமாக மற்றவாள் சந்தோஷமா இருந்தா இவாளுக்கு பிடிக்கவே பிடிக்காத. இவளுக்கு தேஷாம் சுக கிரீட, ஒருத்தர் சந்தோஷமா விளையாடிட்டால் ஈக்ஷண அக்ஷமகா, அதுவும் அவளை பார்த்த உடனே. ஒருத்தி சந்தோஷமா இருந்துட்டானா, கோசலை சந்தோஷமா இருந்தானா, அவளை பார்த்தானா, அந்த சந்தோஷத்தை இவளால் பொறுத்துக்கவே முடியாதா. அப்படி பொறுத்த உடனே ஓடி வந்தாளா அடியன் பெரியவாள் சொல்லுவா. உடனே ஓடி வராளா எப்படின்னா, அதுவும் ஒரு படிக்கட்டுல இருந்து பத்து படிக்கட்டுல தாண்டி தாண்டி ஓடி வராளா. இவருடைய வயசையும் பொருட்படுத்தாமல், இவருடைய கூன் முதுகையும் பொருட்படுத்தாமல் ஓடி வராளாம். எப்படியாவது கெடுத்தே ஆகணும் இந்த விஷயத்தேன்னு சொல்லி ஓடி வராளாம் பத்து திக்கு. அதுவும் கிருஷ்ணபிரேமி அண்ணா சொல்ற, பத்து படிக்கு தாண்டி ஓடித்தான். அன்னைக்கே கால் தடிக்கு விழுந்தது போயிடக்கூடாதான்ற இல்லையா. அப்படி பத்து படிக்க தாண்டி ஓடி வந்து இவ பார்க்கிறாளாம். பார்த்த உடனே கைகையை ஆனந்தமா தூங்கிட்டு இருக்காங்க. கைகையை ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கவனே என்னது இவ தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு உத்திஷ்டமுடே கிம் சேஷே பயம் துவாம் அபிவர்த்தது. பொதுவா அதுவும் எப்படி சொல்றானா, தூங்குற இவ்வளோ ஒரு வேலைக்காரி தூங்கிட்டு இருக்கவளோ மகாராணி எப்படி எழுப்புறா பாருங்க. உத்திஷ்டம் கிம் மூடே, ஏ முட்டாளே தூங்கிட்டு இருக்கேன்றாள். பாரு கிம் சேஷே, என்ன தூங்கிட்டு இருக்க முட்டாளா நீ அப்படின்னு. எப்பவுமே பொதுவாகவே இப்படிதான் எழுப்ப போல் இருக்கோ. ஏன்னா சின்ன வயசுலே வளர்த்தபடி வளர்த்தபடினாள். ஏன்னா வளர்த்த குழந்தைய நாமம் எப்படி வேணா சொல்லி எழுப்புறதுன்னு உண்டு இல்லையா. அதுவும் அவ்வளோ அந்த புறத்தில் இருக்கான். வெளியில் வந்தால் தானே மகாராணி, அவ்வளோ அந்த புறத்தில் தான் இருக்கா. அதனால உத்திஷ்ட கிம் மூடே இல்லையா, பயம் துவாம் அபி வர்த்தத்தேன், உன்னை உங்ககிட்ட பயம் ஓடி வந்துருக்கு, உனக்கு ஒன்றுமே தெரியல, நீ தூங்கிட்டு இருக்கிய, எப்படி தூங்கிட்டு இருக்கேன்னா. அதுவும் ஒரு ஆற்றுல வெள்ளம் வரப்போகுது, அந்த வெள்ளம் வரது கூட தெரியாமல் நடுவு ஆற்றுல ஒருத்தர் கட்டில் போட்டு தூங்கிட்டு இருக்கானா, எவ்வளோ அனர்த்தம் அது. அந்த மாதிரி உன்னை தேடி ஒரு பெரிய வெள்ளம் வருது, ஆனாலும் நீ தூங்கிட்டு இருக்கே, இது எந்த விஷயத்து எந்த வகையில் நியாயம். நான் உடனே பார்க்கிறான், எழுந்துக்கிறான். எதுக்கு என்னை இப்படி கஷ்டப்பட்டு எழுப்புறேன்னு கேட்குறான். கைகி என்னன்னு கேட்குறான். என்னன்னு கேட்குற ஒன்றுமே தெரியாத மாதிரி, எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயத்த நான் சொல்ல வந்துருக்கேன், உனக்கு அனர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், ஆனால் நீ ஒன்றுமே தெரியாம என்னன்னு சாவகாசமாக கேட்குறிய, நீ நியாயமா அப்படி சாவகாசமாக கேட்குறேன்னு உடனே ஒன்றுமே தெரியாதா, ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகமா, நீ என்ன தூங்கிட்டு இருக்கிய ஒண்ணுமே தெரியாம அப்படின்னு. ராமனுக்கு பட்டாபிஷேகமா, அக்ஷயம் சுமகத் தேவி பிரவிருத்தம் சொத் விநாசனம், உனக்கு எவ்வளவு ஒரு அனர்த்தம் ஏற்பட போறது, உனக்கு விநாசனம், உனக்கு நாசம் ஏற்பட போறது, விசேஷமான நாசனம் விநாசனம்,
எவ்வளவு பெரிய நாசம் ஏற்பட போறது, நீ என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கே, இது நியாயமா அப்படின்னா. ராமம் தசரதோ ராஜா எவ்வளவு ராஜ்ய அபிஷேக்ஷதி, ராமம் தசரதோ ராஜா, இந்த தசரதன் இருக்கா உனக்கு துரோகி, உனக்கு கெடுதல் பண்ணிட்டான், ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறானா, இது உனக்கு தெரியாதா, நீ தசரதனை போய் உத்தமன் நம்பின் இருக்கியா. அவ அதெல்லாம் காதலியே வாங்கலையா, ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் இந்த ஒரு வார்த்தையை காதல வாங்கினா. உடனே அவ போட்டுருக்க ஒரு பெரிய ஹாரத்தை எடுத்து கையில கொடுத்தா, இந்த வச்சுக்கோ அப்படின்னு. உடனே அந்த ஹாரத்தை வாங்கினான், திவ்யாபரணம் தசை குப்ஜாயை பிரதவிச்சுக்கோ. இவ கொடுத்தாளாம், கொடுத்த அந்த க்ஷணம் பெரிய வைடூரியத்தினால ஆன ஆபரணம் அது. அதை வாங்கி அது நகை கொடுக்குறியான்னு எங்கேயோ தூக்கி விசிறி அடித்தாலும் அது அந்த மூலையில் எங்கேயோ போய் விழுந்துதான் அந்த நகை. என்ன ஆச்சு உனக்கு, நான் எவ்வளவு பெரிய ஆபரணம் நல்ல விஷயம் சொல்லிருக்கேன், நான் உனக்கு பரிசு கொடுக்குறேன், நீ இன்னும் அதை தூக்கி போடுறியாடு, என்ன கௌரவிக்கிற நீ, நான் உனக்கு அனர்த்தத்தை தரக்கூடிய விஷயத்த சொல்கிறேன், நீ என்னடா எனக்கு விழா கொண்டாடுற மாதிரி என்ன நீ கௌரவிக்கிற, இது நியாயமானு நியாயமானு கேட்ட உடனே என்ன உனக்கு பிரச்சனை சொல்லுன்னு கை கை கேட்கிறான். ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா உனக்கு எவ்வளோ அனர்த்தம் தெரியுமா, ஏன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா எனக்கு என்ன அனர்த்தம், தெரியாம பேசுறியே, ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா நீ வேலைக்காரியா போயிடுவே, நீ கோசலி எங்கேயோ போயிடுவா, இந்நாள் வரை நீ பட்டத்து மகிழ்ச்சியா இருக்க இல்லையா, இன்னொரு நாள் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ராமன் பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா கோசலி பட்டத்து மகிழ்ச்சியா போயிடுவோம், தசரதன் சபைக்கு வந்தான்னா நீ போக மாட்ட, கோசலி தான் வருவோம், அதனால நீ இங்கேயே ஓரமா நீ இருக்க வேண்டித்தான். அதனால என்ன இருக்கு, ராமன் ஒரு காலம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், ராமனை பத்தி தப்பா பேசாத, வேற ஏதாவது காரியம் இருந்தா போ, நீ அதை பாரு, இன்னும் வேற ஏதாவது காரியம் இருந்தா பாருன்னு சொல்றியே, நீ எவ்வளவு பெரிய அனர்த்தம் தெரியுமா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா அடுத்து பரதன் பேசுறான், பரதனும் நீயும் வேலைக்காரனா போயிடுவேன், பரதனும் உன் கூட சேர்ந்து வேலைக்காரனா ஆயிடுவான், அந்த மாதிரிலாம் பண்ண ராமன் தான் பட்டாபிஷேகம் ஆகணும், ராமனுக்கு தான் உரிமை இருக்கு, எப்படி பரதனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் ஆகும், பரதனுக்கு அவன் துரோகமே பண்ண மாட்டான், கண்டிப்பா பரதன் வந்து நல்லது, பரதனுக்கு நல்லதுதான் பண்ணுவான் ராமன், ராமன் எப்பேற்பட்ட குழந்தை தெரியுமா, என் மேல பாசம் அதிகம் அவனுக்கு, இது அழகா ஒரு கதை ஒன்று சொல்லுவான். தசரதன் பட்டாபிஷேகம் சொல்றான், ராமனை பார்த்து பட்டாபிஷேகம் சொன்ன உடனே பக்கத்துல பட்டத்து மகிழ்ச்சியா வந்து கைகையை உட்கார்ந்துருக்கான். உடனே ராமன் பார்க்கிறான், வால்மீகி ராமாயணத்துல அமைதியா இருந்தார்னு இருக்கு இல்லையா, ஏதோ ஒருத்தர் சொல்லி கதை கேட்டிருக்கேன், அவர் ராமன் என்ன பண்ணுறா கைகையை பார்த்து கண்ணை காட்டுறாராம், என்ன கண்ணை காட்டுறாருன்னா, நீ இங்கேன்னு உட்காந்து என்ன பண்ணுற, மேலே ஏதோ எவ்வளோ காரியம் ஆக வேண்டியிருக்கு, இவன் முட்டால் என்னை இந்த அரியாசனத்தில் உட்கார வச்சு இங்கேயே அழகு பார்க்கணும்னு நினைக்கிறான், நான் அவதரித்தது வேற விஷயத்துக்காக, நீ இங்கேருந்து போ, இங்கே உட்காந்து என்ன பண்ணுற, நீ அரண்மனையில் போய் ராத்திரி படுத்துட்டு தூக்கினா தானே அங்கே வந்து கூனி வந்து கெட்ட செய்தியெல்லாம் சொல்லுவோம் உனக்கு, நீ இங்கே உட்காந்து என்ன பண்ணுறன்றாரா. இது நான் ஒருத்தர் ஒரு இதே மாதிரி ஒரு உபன்யாசத்தில் பெரியவாள் சொல்லி கேட்டிருக்கேன், அந்த மாதிரி ராமன் எனக்கு தீங்கே பண்ண மாட்டான், என்ன எந்த ஒரு விசேஷமான ஒரு அரிதான விஷயம் பொருள் ஏதாவது கிடைச்சா அதை என்கிட்ட கொடுத்தா அழகு பார்ப்பான், அவனுக்கு தேவையான விஷயத்தையும் என்கிட்ட கேட்டு தான் அவன் பெற்று செல்வான், அப்படி ராமனுக்கு கௌசலியை காட்டிலும் என்கிட்ட தான் அவனுக்கு ஒரு பிரீத்தி அதிகம் அப்படின்னு. நீ இந்த மாதிரிலாம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது, உனக்கு அனர்த்தம் நிச்சயம், பரதன் கீழே போயிட்டு போகிறான், ராமன் மேலே மேலே வருவான், பரதன் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவான், அந்த மாதிரிலாம் சொல்லாத, பரதனுக்கும் எனக்கு ராமனுக்கும் எனக்கு வேற்றுமையே கிடையாது. ராமோவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷதே, நோபலக்ஷே எனக்கு ராமனாக இருக்கட்டும் பரதனாக இருக்கட்டும் தனித்தனியாக, பரதனுக்கு இந்த வசதி இப்படி இந்தந்த விஷயங்கள்னால வசதி பரதன், இந்தந்த விஷயங்கள்னால் ராமன் வசதின்னு என்னால் பிரித்து பார்க்கவே தெரியாது, எனக்கு பரதனை காட்டில் ராமன் தான் வசதி. ஆனால் உடனே அன்னைக்கே சொன்ன மாதிரி அடுத்த கதை சொல்கிறான், அப்போது தேவர்கள்லாம் பயப்படுறாளாம், ஏவனா தேவர்கள்லாம் எதுக்காக பயப்படுறா, மேலே ஐயோ மேலே அவதாரம் நடக்கணும், இவ பாட்டு கைகை என்ன சொன்னாலும் பொறுத்து பொறுத்து போயிட்டுருக்கான், இவ கைகையை பொறுக்கக்கூடாது, ஏன்னா கைகையை கோபம் வரணும், தேவர்கள்லாம் பயந்து பிரம்மாவை பிரார்த்திக்கிறாள், கிரியையே நடக்காது போல இருக்கு, நமக்கு சார்பு நம்ம சார்பில் பேசக்கூடிய கூனி எவ்வளவோ சொல்கிறா, கைகை ஒன்றுமே கேட்க மாட்டேன்றாளே அப்படின்னு தேவர்கள்லாம் பிரம்மாவை பிரார்த்திக்கிறான், பிரம்மா என்ன பண்ண பயப்படாதீங்கன்னு சரஸ்வதி தேவி அனுப்புனார், சரஸ்வதி தேவி வந்து என்ன பண்ண சாட்சாத்தா அவளுக்கு எந்த விஷயத்த சொன்னாலும் மனசு மாறுமோ அந்த விஷயத்த சொல்கிறார், அவளுடைய பிறந்தாத்த பற்றி சொன்ன அடுத்த க்ஷணம் அவள் கைகையுடைய மனசு மாறி போச்சு,
தன்னுடைய மைந்தனை காட்டிலும் தான் பிறந்தாச்சு வஸ்தின்னு தெரிஞ்சு போய், தன் அண்ணாக்கு என்ன கேடு வருமோ, தன்னுடைய அப்பா கேகேயனுக்கு என்ன கேடு வருமோன்னு மனசில் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த க்ஷணம் அவன் என்ன பண்ணிட்டானா, இது நாள் வரையிலும் ராமன் வசத்தி தசரதன் வசத்தி கூனிய அந்த அளவுக்கு பார்க்கல வேலைக்காரியா பார்த்தது, அந்த க்ஷணத்திலேருந்து ரங்கநாதனை காட்டிலும் வசத்தியா கூனிய பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்பேற்பட்ட எண்ணம் இந்த உலகமே கூனிதான் நினைவு வந்துருத்தவளு. இதான் புரிஞ்சுக்கணும், கெட்ட சேர்க்கைன்றது ரெண்டு வாரத்தை போறோம், உட்கார வச்சு பல நேரம் உபன்யாசம் பண்ணால் கூட அவருக்கு பிரயோஜனம் இல்லை, என்ன உட்கார வச்சு உபதேசம் பண்ணிட்டு போறாரு. கெட்ட சேர்க்கை நீ இதை பண்ணுன்னு கெட்ட சேர்க்கை சொல்லி கொடுத்தா அடுத்த க்ஷணம் வந்துடும். சுவாமி தேசிகன் சொல்றார் ஒரு அழகான ஒரு விஷயம், மாதா பியேகா பிதா பியேகா மம தஸ்யச்ச பக்ஷினா அகம் முனிபிராணித்தே சச்ச கவாசனைஹி அகம் முனினாம் வச்சனம் சுருணோமி கவாசனானாம் சவச்சன சுருணோதி பிரத்யக்ஷம் ஏதத் பவதாபி திருஷ்டம் சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகம் எங்க இருக்குன்னு தெரியல, சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார் இந்த ஸ்லோகத்தை ரகசியத்தினை சார்ந்த. எனக்கும் ஒரு வழிபோக்கன் போறான், பயங்கரமான தாகம் அந்த வழிபோக்கனுக்கு, நேர போறான் ஒரு வீடை பார்க்கிறான், அந்த வீட்டு உள்ள போறான், அந்த வீட்டில் ஒரு கிளி இருக்கு, அந்த கிளியை பார்த்த உடனே இது யுகாந்தரத்தில் நடந்து கிளி கூட பேசும், அந்த கிளி என்ன பண்றது இவனை பார்த்த உடனே உன்னை யார் உள்ள வர சொன்னான், உனக்கு உள்ள வரத்துக்கு ரைட்ஸே கிடையாது, கேட்டு வரணுமா வேண்டாமா, கேட்காம எப்படி உள்ள வந்தேன், இல்லை எனக்கு தண்ணி தாக்கம் எடுக்குது, தண்ணியும் கொடுக்க முடியாது ஒன்றும் கொடுக்க முடியாது, கிளம்பு இந்த இடத்த விட்டு, உனக்கு தண்ணி கொடுக்கத்தான் நான் இங்கே இருக்கணும்ண்ணா, கிளம்பு போ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ வெளில போ முதலாடி, இப்படியெல்லாம் பேசின உடனே அவனுக்கு மனசு கஷ்டமாக போச்சு. இப்போ நான் தாகத்துக்குன்னு தண்ணி கேட்குறேன், அப்போ கூட ஒரு கிளி தரமாட்டேன்னு சொல்லி விட்டேன்ட்டு இவன் வெளில வந்து மறுபடியும் வெயிலில் நடக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் தூரம் போகிறான், ஒரு அழகான குடில் ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துள்ள போன உடனே அங்கே பார்த்தால் ஒரு அங்கேயும் ஒரு கிளி, அழகான கிளி இருக்கு. இவன் உள்ளே போகிறான், வாங்கோ வாங்கோன்னு வரவேற்கிறது அந்த கிளி, வாங்கோ வாங்கோ இந்த ஆசனத்தை அலங்கரிக்கணும், நீங்கோ உட்காருங்கோ, முதல்ல அறிக்கை பாத்தியங்கள்லாம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன ஓணும், இல்லை எனக்கு தாகம் தீர்த்தம் ஓணும், தீர்த்தம் இருக்கட்டும், முதல்ல பழங்கள்லாம் சாப்பிட்றீங்களா, என்ன பண்ணணும் உங்களுக்கு, எவ்வளோ சிசுரிசை பண்ணணுமோ அவ்வளோ சிசுரிசை பண்ணுறதுக்கு நான் காத்துன்னு இருக்கேன், தீர்த்தம் சாப்பிடுங்க, இந்தாங்க பழங்கள்லாம் எடுத்துக்கணும். எனக்கு ஒரே சந்தோஷத்தில், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நான் கேட்குறேன், கேளு என்ன சந்தேகம், வர வழியில் ஒரு கிளியை பார்த்தேன், அதுவும் கிளி தான் மோசமாக பேசிட்டு, இதுவும் நீயும் கிளி தான் இவ்வளோ விசேஷமாக பேசுகிறேன்னு, ஒன்றும் இல்லை இதான் உதாரணம் புரிஞ்சுக்கணும்ட்டான் அந்த கிளி. மாதா பியேகா பிதா பியேகா மம தஸ்யச்ச பக்ஷினா, எனக்கும் சரி அந்த பறவைக்கும் சரி அம்மாவும் அப்பாவும் ஒன்று தான், அகம் முனிபிராணித்தே சச்ச கவாசனைகி என்ன முனிவர் கொண்டு போனார் அந்த பறவையை வேடன் கொண்டு போனான், அகம் முனினாம் வச்சனம் சுருணோமி கவாசனானாம் சவச்சன சுருணோத்தி நான் முனிவருடைய வாக்கியத்தை கேட்டு கேட்டு வார்த்தைகளை கேட்டு கேட்டே நான் வளர்ந்தேன், அது வேடனுடைய வாக்கியத்தையே கேட்டு கேட்டே வளர்ந்துட்டேன், பிரத்யட்சமே பவதாபி திருஷ்டம் கண்ணுக்கெதிர நீங்களே பார்த்துட்டீங்க, இன்னைக்கு சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தி, நல்ல சேர்க்கை குணத்தை ஏற்படுத்தும், கெட்ட சேர்க்கை அவகுணத்தை ஏற்படுத்தும் இல்லையா, இதை நீங்களே பார்த்துட்டீங்களேண்ணா. அது மாதிரி கைகேயிக்கு கெட்ட சேர்க்கை இந்நாள் வரை எந்த அளவுக்கு நல்லவளாக அவள் இருந்தாலும் அது மொத்தம் ஒரு க்ஷணத்தில் மாறிப்போச்சு, மொத்தம் யார் கெடுதல் பண்ணா கெட்டவாள் அவளுக்கு ஒஸ்தியாக தெரிஞ்சு போயிட்டான். எப்படி ஒஸ்தியாக தெரியணும்னா, தசரதன் கூட அப்புறம்தான், ராமன் கூட அப்புறம்தான், எல்லாரும் அப்புறம்தான், கேகேயன் வந்து நல்லது சொல்லியிருந்தா கூட அவள் கேட்டிருக்க மாட்டான், எந்த கேகேயனுக்காக தான் மனசை மாற்றினாலோ அதே கேகேயனே வந்து இல்லைம்மா நீ பண்ணுறது தப்புமா, ராமனுக்கு தான் யுவராஜ பட்ட அபிஷேகம் ஆகணும்னு சொல்லிட்டு நீ யார் சொல்கிறதுக்கு வெளியில் போகணும்னு சொல்லியிருப்போம் கேகேயனை கூட, ஏன் கூனி சொல்லுக்கு அவ்வளோ வார்த்தை முக்கியமாக தெரிஞ்சு போச்சோம். இதுதான் லோகத்திலேயே நாம் தெரிஞ்சுக்கணும், ஆற்றுலேயே கூட சில பேர் இப்படி இருப்பா இல்லையா, நமக்கு துர்புத்தியை ஏற்படுத்துறதுக்குன்னு நம்ம ஆற்றுலேயே சில பேர் இருப்பா. இதெல்லாம் ஏன் ராமாயணத்தை சொல்லியிருக்கா, இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறான்னா, ராமாயணம் வாசித்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், லோகத்தில் ஹிதமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நாமளும் இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான். யாரோ துர்போதனை, உங்கள் அப்பா பாரு அண்ணாவுக்கும் நமக்கும் தூண்டி விட்டுருவோம், உங்கள் அப்பா பாரு வெள்ளி வெள்ளி சொம்பு அந்த வெள்ளி சொம்பு நல்லா இருக்குது, அரை உங்கள் அப்பா அந்த அண்ணா உங்கள் அண்ணா கொடுத்துட்டா இருப்பார், உனக்கு பாரு ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்க வெள்ளி சொம்பு கொடுத்தார், ஆயிரம் தான் இருந்தாலும் உங்கள் அண்ணாக்கு தான், உங்கள் அண்ணா பேரில் தான் உங்கள் அப்பாவுக்கு பிரீத்தி அதிகம், எங்கே ஒரு இன்ச்சு வெள்ளி சொம்புல இல்லையா, உங்கள் அப்பாவுக்கு அவர் மேலே தான் பிரீத்தி அதிகம், இப்படியெல்லாம் துர்புத்தி ஏற்படுத்தி விடுவா,
இதையெல்லாம் நாம கேட்காம இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த உதாரணம்லாம் சொன்னாங்க. அதுவும் பெரியவாள் அழகழகா வியாக்கியானம் பண்றா இந்த இந்த ஒரு நிகழ்ச்சியை. கைகேயி மேல தப்பு சொல்றவா சத்சங்காத்து, இந்த மாதிரி துர்சங்காத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்றார். ஆதிசங்கரே வியாக்கியானம் பண்றார், சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிஸ்தல தத்துவம், நிஸ்தல தத்துவே ஜீவன் முக்திகின்னு சொன்னார் ஆதிசங்கர். சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், சத்சங்கம் இருந்தால்தான் துர்சங்கம் இருக்காது. சத்சங்கத்துல நாம இருக்க இருக்கதான் நல்ல புத்தியெல்லாம் வரும்னு சொன்னார். இது கைகேயியை கெட்ட நோக்கமா பார்க்கிறவாருடைய திருஷ்டி. கைகேயிய நல்ல விதமா பாருங்களேன், அவள் வசத்தியானவள். அவள் எப்படி அப்படின்னாள், அவளுக்கு இந்த சாபம் தெரிஞ்சிருக்கு. எந்த சாபம் அப்படின்னால், சிரவணகுமாரனுடைய அப்பா புத்திர சோகத்தினால் நீ தவிப்பேன்னு சொன்னார். அந்த இடத்துல தசரதனுக்கு சாபமே வரமாயிடுச்சு இல்லையா. சாபமே வரமானது ரெண்டிடம், ஒன்னு தசரதனுக்கு அப்போ பையன் கிடையாது, புத்திர சோகத்தினால் நீ தவிப்பேன்னு சொன்னவொடனே தசரதன் ஆனந்தப்பட்டான். ஏன் அப்படின்னா, அப்போ எனக்கு புத்திரன் கண்டிப்பாக உண்டு, புத்திர சோகம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவன் நினைச்சான் கடைசி காலத்துக்கு வருமோன்னு நினைச்சான் இல்லையா. அப்போ எனக்கு புத்திரன் உண்டு, சிரவணகுமாரனுடைய அப்பா எனக்கு சாபம் கொடுக்கல, எனக்கு வரத்தை கொடுத்துருக்காருன்னு நினச்சான். அதே மாதிரி கைகேயி அந்த சாபத்தை தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சிருந்தவுடனே என்ன பண்ணுறா, அதை வரமாக மாற்றிட்டாயோ. எப்படி வரமாக மாற்றினா, எனக்கு பர்த்தா போனாலும் பரவாயில்லை, புத்திரனை காப்பாற்றணுன்ற எண்ணம் வந்துடுச்சு விடு. அதனால் இவள் என்ன பண்ணா, நேர பர்த்தா போனாலும் பரவாயில்லைன்னு இவனை காட்டு காமிச்சிட்டான். ராமன் இருந்தால்னா சாபத்தினால இவர் போயிடுவார், இவர் போவார் போகாம இருப்பார்ன்றது இல்லை. ராமன் இருக்கக்கூடாது, ராமன் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துலயே இருந்தால்னா தசரதனுக்கு என்ன ஆபத்து வருமோ, இல்லை ராமனுக்கு என்ன ஆபத்து வருமோன்ற எண்ணம். அதனால கைகேயி என்ன பண்ணிட்டா, எதையோ ரெண்டு வரங்களை கேட்டு அவன் என்ன பண்ணிட்டா, இங்கேருந்து ராமனை தொலைவுல தள்ளி வச்சுட்டான். அந்த அளவுக்கு கைகேயி நல்லவன்ற திருஷ்டியிலேயே நாம பார்க்கணுன்றதுக்கு சில பேர் இப்படி வியாக்கியானம் பண்ண. அப்படி கைகேயி இந்த மந்திரையுடைய இந்த வாக்கியத்தை கேட்டான். இந்த வாக்கியத்தை கேட்டுட்டு தசரதன் வருவான். தசரதன் வந்த உடனே என்ன பண்ணா சொல்லு அப்படின்னு கேட்குறா கைகேயி. தசரதன் வருவான், தசரதன் வந்த உடனே நீ ஒன்று பண்ணு, முன்னாடி சம்பகாசுர யுத்தத்தில் நீ வந்து ரெண்டு வரம் கொடுத்த, அப்போ வந்து ஏதோ ஒரு பானத்தை போடுறான் தசரதன் மேலே சம்பகாசுரன். அப்போ தசரதன் மூர்ச்சையாகி விழுந்துடுறான். மூர்ச்சியாக விழுந்த உடனே தேர யுத்தத்திலேருந்து என்ன பண்ணுறா, தள்ளி கொண்டு வந்துடுறான். கைகேயி யுத்தம் நடக்கிற இடத்துலேருந்து தள்ளி வந்துடுறான். ரெண்டு நிமிஷம் மூர்ச்சிக்கு அப்புறம் எழுந்து பார்க்குறான், கைகேயி தள்ளி வந்தோடனே கைகேயி எந்த எப்படியேப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து என்னை காப்பாற்றுறேன், அதனால் நீ ரெண்டு வரம் கொடுக்குறேன் கேளுங்க. இவோ அப்பவே நல்ல தெரிய விஷயங்கள் தெரியும் போல் இருக்கு, அதனால் இப்போ வேண்டாம் எனக்கு, அப்புறமா நான் கேட்குறேன்ட்டான். அந்த கேட்டையோ அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோ, அதை கேளுண்ண, அதை கேளுன உடனே இவோ கேட்கறதுக்கு தயாராகிட்டான். சாரி எனக்கு ஞாபகம் வந்துடுத்து, கண்டிப்பாக வருவான், அப்போ வந்த உடனே நான் கேட்குறேன் அப்படின்னா. அதுவும் தேசாந்தரம்னா இங்கே தேசாந்தரம் எப்படி வரம் கேட்குறேன்னா, வரம் கேட்குறத நீ பார்த்து கேட்கணும். நான் கூணி சாதாரணமாக வரம் கேட்டக்கூடாது, எப்படி கேட்கணும், ஒரு வரம் பரதன் நாடாளணும், இன்னொரு வரம் ராமன் காடாளணும். அவன் கைகேயி கேட்குறாள், ஏன் ராமன் காடாளணும், ராமன் இங்கெங்கேயோ பக்கத்தில் இருந்துட்டு போட்டவன, கூடாது கூடாது, ராமன் பக்கத்துலலாம் இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருந்தால் ராமனுக்கு இருக்கக்கூடிய பராக்கிரமத்தால் பரதனை கொன்னுட்டு கூட அவன் மறுபடியும் ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு வந்துடுவான், தசரதன் பண்ணாலும் பண்ணுவான், அதனால பக்கத்தில் இருக்கக்கூடாதுண்ணா. வெளியம் சார் பண்ணிடுறீங்களே. இவள் கேட்கறதுக்கு தயாராக ஆயிட்டா, ரெண்டு வரத்தை கேட்கறதுக்கு தயாராக ஆகணவுடனே தசரதன் வரார். பிரியார்கோ பிரியமாக்கியாத்தும் சொல்லியிருக்கான், பிரியமாக இருக்கிற வாழ்க்கை பிரியமான விஷயங்களை முதல்ல சொல்லிடணும், அப்பிரியமாக இருக்கிற வாழ்க்கை போய் சொல்லக்கூடாது, அவள் நம்மளை பண்ண விடாமல் தான் பண்ணுவாள். அதனால் இவள் தசரதன் என்ன நினச்சிட்டுருக்கார், பிரியமாக இருக்கிறவர்கிட்ட பிரியமாக இருக்கிற விஷயத்தை சொல்லணுன்றதுனால நேராக போகிறார். போனால் எப்போவுமே நிறைய நகைகளை போட்டுண்டு பலவிதமான புஷ்பங்கள்லாம் சூடிண்டு வாசல்லையே வரவே இருக்கிறவோ அன்றைக்கி இல்லை, அதை கூட பொருட்படுத்தாமல் இவள் நேராக உள்ளே போகிறார். நேராக உள்ளே போனோடனே அங்கே இருக்க செட்டிமார்கள்லாம் கேட்குறார், கைகேயி எங்கேன்னு கேட்டார். கைகேயி எங்கேன்னு கேட்ட உடனே அம்மா இன்னும் உள்ளேருந்து வெளியிலேயே வரல, உள்ளேயே இருக்கான், அந்த புறத்தை விட்டு வெளியே வரல, அவள் உள்ளேயே பெட்ரூம்லேயே படுத்துட்டுருக்கான், இவருக்கு தூக்கி ஏதாவது உடம்பு சரியில்லை போல இருக்குது அப்படின்னு வேகமாக போய் பார்க்குறார். தலைவிரி கோலத்தோடு அவள் படுத்துட்டுருக்கான். தலைவிரி கோலத்தோடு போய் படுத்துட்டு இருக்கிறப்போ இவர் கேட்குறார், ஏன் இந்த மாதிரி படுத்துட்டுருக்கேன்,
என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா? எனக்கு உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நிறைவேறணும், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நான் அந்த விஷயத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். பூர்த்தி பண்ணி கொடுப்பியா? என்கிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் நீ கேட்குற? பூர்த்தி பண்ணுன்னு சொன்னால் பூர்த்தி பண்ண போகிறேன், நீ போய் இந்த மாதிரிலாம் கேட்கலாமா? இல்லை இல்லை, பூர்த்தி பண்ணுவியான கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் யார் மேலே பிரியமாக இருக்கீங்களோ அவன் மேலே சத்தியம் பண்ணி கொடுங்க. தேன ராமேன தேசப்பேன். சரி, எனக்கு பிரியமா, ஆண்களில் பிரியமாக இருக்கிறவன் ராமன், பெண்களில் பிரியமாக இருக்கிறவன் கைகேயி. அதனால் உங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் சத்தியமாக சொல்கிறேன், நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். தேன ராமேன தேசப்பேன் நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். இது இது சத்தியம், ராமன் மேலே சத்தியம், கைகேயி மேலே சத்தியம் அப்படின்னா. உடனே அவன் ஏந்துட்டு, ஏ தேவர்களே கேளுங்க, தசரதன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான், ஏ அதாவது கிரகங்களே கேளுங்க, தசரதன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு உடனே இவள், ஏன் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுற? எப்பவுமே நீ இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டியே, இன்னைக்கு என்ன புதுசாக சில சேஷ்டி தங்கள்லாம் பண்ணுறியே, இதெல்லாம் நியாயமானு கேட்குறேன். ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீ பண்ணுற? இந்த மாதிரி காரியங்களை பண்ணவளா நீ? இப்படி பண்ணுற வேண்டிய விஷயங்கள்லாம் நீ பண்ண வேண்டாமேனா? இதெல்லாம் இல்லை, நான் ரெண்டு வரம் கேட்பேன், அது நீங்கள் பண்ணுவீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அந்த ரெண்டு வரத்தை கேட்கலாம். சரி கேளு, நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். முதல் வரம், பரதன் நாடாளணும், பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம். பரதனுக்கு பட்டாபிஷேகமா? சரி. ரெண்டாவது வரம், முதல் வரத்துக்கு அவர் எதுவுமே எந்த விதமான ஒரு ஆக்ஷனுமே பண்ணவே இல்லை, நேரடியாக வால்மீகி சொல்கிறார், நிர்ச்சேஷ்டையாக ரெண்டாவது வரத்தை கேட்குறாரு அவர். ஏன்னா அவருக்கு பயம், முதல் வரமே இப்படி இருக்கிறப்போ ரெண்டாவது வரம் எப்படி இருக்குமோன்னு பயம் அவருக்கு. சரி, முதல் வரம் ஆச்சு, ரெண்டாவது வரம் என்னது? ரெண்டாவது வரமா? ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். ராமன் காட்டுக்கு போகணுமா? லோகத்தில் பெண்கள்லேயே ஒசந்தவோ நீ நினச்சிருந்த, பெண்கள்லேயே அத்திமட்டமானவோ நீ தான். இந்த அளவுக்கு மோசமான ஒரு பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது லோகத்தில். இதெல்லாம் நியாயமா? நான் வந்து ராமனை போய், எனக்கு உயிரே ராமன் தான், அப்பேற்பட்ட ராமனை போய் காட்டுக்கு போகணும்னு சொல்கிறியே, யார் உன்னுடைய மனசை கெடுத்தா? உன் மனசை யாராவது கெடுத்தாதானே இப்படி எல்லாம் நடக்கும் இல்லையா? கிங்கிருத்தம் தவ ராமேன பாபே பாபம் மயாபிமா. கிங்கிருத்தம் தவ ராமேன, நீ ராமன் பேரில் எவ்வளவு பிரீத்தியாக இருந்த, இப்போ ஏற்பட்ட ராமன் பேரில் பிரீத்தியாக இருக்கிறப்போ யார் உன் மனசை கலைச்சா? ஏன்னா முதல் நாள் ராத்திரி அவ தான் சொன்னாரா, அந்த புறத்தில் இவர் இருக்கும்பொழுது இவர் கண்ணாடியில் தான் முகத்தை பார்த்துட்டு எனக்கு கூட வயசாக எடுத்துனாராம், அப்போ கைகை தான் சொன்னாராம், எத்தனை நாள் வெறுமை இந்த பதவி ஆசை உங்க விட்டு போகவே இல்லையே, எவ்வளோ நாள் நீங்கள் பதவி ஆசையில் இருப்பீங்க, நீங்கள் போயிட்டு நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு அறிவிச்சுட்டு வாங்கணும். அதனால்தான் இவர் பிரியாருகோ பிரியவாக்கியாத்தம், நீ சொன்ன விஷயத்தை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவர் வேகமாக ஓடுறாங்க. ஆனால் அவள் என்ன கேட்டுட்டா, நேற்று ராத்திரி கூட அப்படி சொன்னியே, இன்னைக்கு ராமன் காடாளணும்னு சொல்கிறியே அப்படின்னாராம். அருவேனா, நீ என்ன வேணால் சொல்லு, நான் கேட்குறேன். இந்த ஒரு விஷயத்தவர பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டோம், ராமனை என் பக்கத்திலே வச்சுக்கிறேன், இல்லை வேற ஏதாவது வேணால் பண்ணுமா அப்படின்னா, கௌசல்யாஞ்ச சுமித்ராஞ்ச ஜேயம் அபிவாசரியம், எதை வேணா உடனன் கோசலையை விட்டுற சொல்றியா, இந்த க்ஷணம் கோசலையை பேசி நான் அனுப்பிச்சு விடுறேன், இல்லை சுமித்ரியை விட சொல்றியா, இந்த க்ஷணம் சுமித்ரி இடத்துல பேசி அனுப்பிச்சு விடுறேன். ஆனால் ராமனை மட்டும் பிரியணும் முடியும் பிரியணும்னா என்னால் முடியவே முடியாதுன்னா, லோகத்தில் எதுவானா நடக்கும், திஷ்டல் லோகோபினா சூரியம், சூரியன் இல்லாமல் கூட லோகம் இருந்தால் இருக்குமா தவிர ராமன் இல்லாமல் தசரதன் ஒருத்தன் இருக்கவே மாட்டான் நான். அப்போ கூட இவ கேட்கவே இல்லையா, நீ என்ன வேணா சொல்லி நான் கேட்க மாட்டேன், எனக்கு ராமன் காட்டுக்கு போயே ஆகணும், பரதன் அரசாட்சி பண்ணியே ஆகணும்னு. உடனே அபிதே சரணோ மூர்த்தினாம் ஸ்பிருஷாம் ஏச பிரசீதமே, நான் உன் காலில் கூட விடுறேன், எனக்கு வேற வழி இல்லை, நீ எவ்வளவு சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டேன்ற. அபிதே சரணோ மூர்த்தினா, நான் மண்டியிட்டு உன் காலில் விழுந்து பிரார்த்திக்கிறேன்னு காலை பிடிச்சிக்கிறான், நீ காலையாவது பிடிச்சிக்கோ கையாவது பிடிச்சிக்கோ, தள்ளு தூரம், நீ நாம் சொன்ன மரத்தை நிறைவேற்றுறான் நான், நீ வா, இல்லைன்னா உன் சூரிய குலத்தில் எப்பேற்பட்டவாள்லாம் இருந்திருக்கா பார்த்துக்கோ. ஒரு சூரிய குலத்தில் இருக்கிறவன் தசரதன் கொடுத்த வரத்து வாக்க தவறிவிட்டான் அப்படின்ற அவ சொல்லுக்கு நீ ஆளாயிட்ட, ஓ என் முன்னாடி நிற்காத, நீ காலை பிடிச்சினாலும் நான் கேட்க மாட்டேன், இப்படியெல்லாம் பண்ணுறியே இது நியாயமா? அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துட்டான், மூர்ச்சையாகி விழுந்த உடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நேரம் மறுநாள் காத்தாலும் ஆயிடுத்து,
பட்டாபிஷேகத்துக்காக தகனன் ரெடி ஆயிட்டா. எல்லாம் ரெடியான உடனே சுமந்திரர் போய் ராஜாவை எப்பவுமே அந்த புறத்தில் இருக்கிற ராஜாவை சுப்பிரபாதம் பாடி எழுப்புறது வழக்கம். கௌசல்யா சுப்ரஜாராமன்ற மாதிரி தசரதருக்கு சுப்பிரபாதம் பாடுறார். பார்த்தால் எப்பவுமே தசரதர் தான் வழக்கம் கடவை திறக்கிறது. பார்த்தால் அன்னைக்கு விசித்திரமா கைகையை வந்து கடவை திறக்கிறார். சுமந்திரர் முன்னாடி கைகையெல்லாம் பேசுறதே மாட்டார். ஏன்னா சுமந்திரன்றவர் தசரதர் காட்டிலும் பெரியவர். கைகையெல்லாம் சின்ன பொண்ணு, அதனால அவர் முன்னாடி பேச மாட்டான். அப்படி இருக்கிறப்போ பார்க்கிறா, பார்க்கிறப்போ சுமந்த் கைகையை வந்து தசரதரால் எழுந்துக்க முடியல, போய் ராமனை கூட்டு வாங்கன்ற. ராமனை கூட்டுனு வரணுமா? இவர் பார்க்கிறாரு, ஏன் ராமனை கூட்டு வரணும்னு? இதை தசரதர் தானே சொல்லணும். தசரதர் சொல்லும்போது ஏன் ராமனை கூட்டுவான்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான் அப்படின்னு உத்து பார்க்கிறார். உத்து பார்த்த உடனே இவர் வெட்டி உள்ள பார்க்கிறார். தசரதர் படுத்துட்டு சைகை காட்டுறாராம். அவர் சொன்னால் கேட்க மாட்டான், அடங்காப்பிடாரு. அதனால் தசரதன் கை காட்டுறார், போய் ராமனை கூட்டு வா போல். சரி, கையை காட்டினதையே சம்மதமாக எடுத்துட்டு சுமந்திர போகிறார். அங்கே வைதேகியோட ராமன் அரண்மனையில் இருக்கான். கார்த்தாலேயே எழுந்து தீர்த்தா மாறிட்டு ஜபங்கள்லாம் பண்ணி பூர்த்தியாக ஆபரணங்கள் பட்டாபிஷேகம் வந்து ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு எப்படி ராஜா இருக்கணுமோ அப்படி வைதேகியோடு இருக்க, வைதேகியோடு இருக்கும்போது சுமந்திரர் போகிறார். அப்போது சுமந்திரரை பார்த்த உடனே வைதேகியை பார்த்து ராமன் சொல்கிறார், அங்கே எப்பேற்பட்ட தர்பார் இருந்தால் சுமந்திரரே வந்திருப்பார் என்ன ஆயிட்டு போகிறதுக்கு. அங்கே எவ்வளோ பெரியப்பட்ட பெரியவாள்லாம் வந்திருக்காளோ தெரியலையே. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், இன்னும் எப்பேற்பட்ட ராஜாக்கள்லாம் இருக்காளோ தெரியலையே சபையில். அப்படி இருக்கிறப்போ தான் தசரதன் சுமந்திரரை என்ன அழைச்சிட்டு வர்றதுக்காக அமைச்சிருக்கார் போல இருக்கு. பொதுவாக சுமந்திரர் வருவாரா என்ன அழைச்சிட்டு போகிறதுக்கு? பார்த்துக்கோ வைதேகி, பார்த்துக்கோன்ற. சரி, அந்த ஜனங்கள்லாம் இப்படித்தான் போவார் ராமன் அப்படின்னு எல்லாரும் சேவிக்கிறதுக்கு தயாராக இருக்கான். ஏன்னா பட்டாபிஷேகத்துக்கு முதல்ல போகிறாரோ இல்லையோ, அப்புறம் வரப்போலாம் சக்கரவர்த்தியாக வரப்போகிறார். அதுக்கு முன்னாடி நம்ம ராமனாக போகிறார், அதுக்கப்புறம் தான் சக்கரவர்த்தியாக வரப்போகிறார். அதனால் இப்படித்தான் போவார், இப்படித்தான் போவார். ஜனங்கள்லாம் வாசலில் நிற்கிறாளாம் போகிறதுக்கு. இவரும் மகாராஜா போயின்ட்டுருக்கார். அந்த பக்கம் போன உடனே நேர அரசவைக்கு போகாமல் கைகேயினுடைய அந்தப்புறத்துக்கு போகிறார். இங்கே ஏன் போகிறீங்கன்னு சுமந்திரரை பார்த்து, தெரியல அப்பா உங்களை இங்கே தான் அழைச்சிட்டு வர சொன்னார். சரி, ஒருவேளை அப்பா அம்மா சேர்த்து சேவிக்கிறதுக்காக இங்கே அழைச்சிட்டு வந்தார் போல இருக்கு அப்படின்னு போகிறார். அப்படின்னு போன உடனே உள்ளே போகிறார். கைகேயை பார்க்கிறார். அப்பா உள்ளே இருக்க மூர்த்தியாயிட்டார். மூர்த்தியாக எப்படி ஆயிட்டார்னா, ராமனையும் நேரில் பார்த்துட்டார். ராமனை பார்த்த பிறகும் கைகையை மனசு மாறல. இவள் அப்படியே கோரமத்தோடு கோர முகத்தோடு வாசல்லையே நின்றுருக்கான். ராமன் பார்க்கிறார். ராமன் வந்து நிற்கிறார். நின்ன உடனே அம்மாவை சேவிக்கிறார். சேவித்த உடனே ராம், ஏன்பா நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். என்னம்மா காரியம் பண்ணணும்னா கேட்குறீங்க? இதை பண்ணுன்னு சொன்னால் நான் பண்ண போகிறேன். இல்லை அப்பா சொல்லியிருக்கார், அதனால் அந்த காரியத்தை நீ நிறைவேற்றணும். அப்பா அப்படி இல்லையான்னு உள்ளே பார்க்கும்போது அப்பா உடம்பு முடியல, படுத்துட்டுருக்காருன்னா. அதுவும் படுத்துட்டுருக்காருன்னொடனே என்ன பண்ணணும்னு கேட்டான். என்ன பண்ணணும்னு கேட்டவுடனே கம்பன் அழகாக சொல்கிறான், ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள். நான் ரெண்டு வரம் இருந்தது முன்னாடி சம்பகாசுர யுத்தத்தில், எங்கள் அப்பா ரெண்டு வரம் கொடுக்குறேன். உங்கள் அப்பா ரெண்டு வரம் கொடுத்தார், அதை மறந்துவிட்டார். அதை மறந்து போய் உனக்கு பட்டாபிஷேகம்னு நேற்று அறிவிச்சுட்டார். அந்த வரத்தை நான் நேற்று ராத்திரி ஞாபகப்படுத்திவிட்டேன். ஞாபகப்படுத்தின உடனே சரி நான் வரத்தை கொடுத்துட்டேன்னு உங்கள் அப்பா எனக்கு சத்திய பிரதிஜை பண்ணிட்டார். அதனால் அந்த வரத்தை நான் சொல்கிறேன் உனக்கு. சரி, என்னம்மா சொல்லுங்கம்மா. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. இந்த ஆழிசூழ் உலகமெல்லாம் என்ன பார்த்துங்கோ, அந்த வம்சத்தில் வந்தவாளுக்கு, ரகுவம்சத்தில் வந்தவாளுக்கு காளிதாசனே சொல்கிறான், சமுத்திர பர்யந்தம் இருக்கக்கூடிய நாடு எல்லாம் இவாள் தான். பொதுவாக சமுத்திரம் இவாளுக்கு தான் சொந்தம்னு சொல்ல முடியாது இல்லையா. இந்தியான்னு எடுத்துட்டா இந்திய எல்லைக்குள்ள தான், ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டால் அது இன்டர்நேஷ்னலுக்கு சேர்ந்து போய்டும். இந்தியன் ஓஷன்லேயே நமக்கு தெரியும் இல்லையா, அது அவளுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் போய்டும். ஆனால் இவா எப்படிப்பட்டவா? இந்த அயோத்தி ராஜாக்கள் அந்த சமுத்திரங்கள்லாம் கூட இவாளுக்கு தான் இருந்துதான். ஆனால் தான் ஆழி சூழ் உலகம் எல்லாம், கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை எல்லாம் பரதனே ஆளணும்னு. சரி, ஆண்டுட்டு போட்டுமே, நான் என்ன பண்ணணும்? தாராளமாக பரதன், ஏன்னா இவருக்கு இப்போ தான் சந்தோஷம், தாராளமாக பரதனே ஆளட்டுமே, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நீ போய் சரி பரதன் ஆளட்டும், நான் இங்கேயே பின்னாடி இருந்து பரதனுக்கு நான் ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கேன். அந்த வார்த்தை சொல்லிடுவானோன்னு கை கைக்கு பயம் இல்லையா. அவ பாட்டுக்கு நான் இங்கேயே இருக்கேன்னு தானா ராமன் இருந்துட்டு போட்டோமே அப்படின்னா, நீ போய் தாழிரும் தடைகள் தாங்கி, அதுவும் நீ இப்படி இருக்கக்கூடாது,
நீ இந்த ராஜா அட்ரஸோடு இங்கேயே அயோத்தியிலே அலையலான்னு பார்த்துட்டு இருக்கியாண்ணா, அதெல்லாம் அலையக்கூடாது. தாழிரும் சடைகள் தாங்கி நீ மரம் ஒரு தரிச்சுண்டு நீ வனம் வனமாக நீ போயிட்டு இருக்கணும், நீ மேலே மேலே போயிட்டே இருக்கணும்ண்ணா. சரி போயிட்டே இருக்கணுமா, எங்கே போகணும்? அதுவும் தாங்களும் தவம் மேற்கொண்டு, அதுவும் நீ தபஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். சரி தபஸ் தானே பண்ணணும், நான் சரையு நதிக்கரையில் போய் பண்ணிட்டு இருக்கேன், பரதன் அயோத்தியில் இருக்கட்டும், நான் சரையு நதிக்கரையில் ஒரு குடில் அமைச்சுட்டு நான் பாட்டுக்கு தபஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். பூழி வெங்கான தண்ணி புண்ணியங்கள் புண்ணியங்கள் புனல் காணடி, அதுவும் பல இடங்களில் போகணும், பல இடங்களுக்கு நீ போய் 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 அதுவும் புண்ணிய நீராடி நீ தபஸெல்லாம் பண்ணி புண்ணிய நதிகள்லாம் நீ கடந்து போய் மேலே போயிட்டே இருக்கணும்ண்ணா. சரி போகிறேன், எத்தனை நாள் போனோம், ஒரு மாதம் போனால் போருமா, ரெண்டு மாதம் போனால் போருமா அப்படின்னா, ஏழு இரண்டு ஆண்டுகள்னா, ஏழு இரண்டு ஆண்டுகள், 14 ஆண்டுகள் நீ வந்து காட்டுக்கு போகணும்னு, 14 ஆண்டுகள் தானேமா காட்டுக்கு போகணும், தாராளமாக காட்டுக்கு போகிறேன்னே, இங்கேருந்து தானே போகணும், இதையே அப்பா சொன்னார்னு சொல்கிறீங்க, தாராளமாக நீங்கள் சொன்னார்னு எடுத்துக்கிறேன். மன்னவன் இட்ட பணியன்றாகினில் நும்பணி மறுப்பேனும், ஏன் அப்பா சொன்னார் அப்பா சொன்னார்னு ஏன் சொல்கிறீங்க? தாராளமாக எடுத்துக்கிறேன், நான் செய்கிறதுக்கு காத்துட்டே இருக்கேன். இதோ இப்போ போகிறேனே, இப்போ போயிட்டு இருந்தோம், பட்டாபிஷேகம் இல்லையே, இதோ போகிறேன் காட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு உடனே இவன் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஆனாலும் சுவாபாவிக தர்மம், தலையை தொங்க போட்டுட்டே, எப்படி போன மகாராஜா தலையை தொங்க போட்டுட்டே கோசலையுடைய அரண்மனைக்கு போகிறார். கோசலையுடைய அரண்மனைக்கு போய் பார்க்கிறார், கோசலையை பார்க்கிறார், ஒரு மனசு கஷ்டம். அம்மாவை பார்த்த உடனே வால்மீகி ராமாயணத்தை சொல்கிறார், அம்மாவை பார்த்த உடனே தேம்பி தேம்பி அழறார். என்னப்பா தேம்பி தேம்பி அழற, எப்பேற்பட்ட ஒரு வைபவம் இன்னைக்கு ஒரு பட்டாபிஷேகம்னு, நீ இப்படி அழுதுன்றிருக்கியே ஆனந்த கண்ணீரோ அப்படின்னு அவ கோசலை கேட்குறார். நீ பட்டாபிஷேகத்தில் உட்கார திருக்கோலத்தை நாங்கள்லாம் பார்க்கணும்னு தயாராக இருக்கோம், நீ என்ன அழுதுன்னு வந்து நிற்கிறியே அப்படின்னு ஒன்று மனசு வருத்தத்தோடு ராமன் சொல்கிறாராம், அம்மா பட்டாபிஷேகம் அதாவது சிம்மாசனத்தில் உட்கார்ற யோக்கியத்தை எனக்கு இல்லை, தர்பாசனத்தில் உட்கார்ற யோக்கியத்தை தான் இப்போ எனக்கு வந்திருக்கு அப்படின்னா. என்னப்பா சொல்கிறேன் எனக்கு புரியல, தர்பாசனத்தில் உட்கார்ற யோக்கியத்தைன்னா என்ன எனக்கு புரியலையே. ஆமாம்மா தர்பாசனத்தில் உட்கார யோக்கியத்தையே தான் அப்பா எனக்கு கொடுத்துருக்கார். என்ன என்ன சொல்கிற, பட்டாபிஷேகத்தை பிரிச்சுட்டார், அதாவது ராஜ்யத்தை பிரிச்சுட்டார். பட்டாபிஷேகத்தை பரதனுக்கும் வனத்தில் ராஜாவாக இருக்க சொல்லி வனவாசத்தை எனக்கும் அப்பா கொடுத்துருக்கார். என்னது அப்பா கொடுத்தாரா, புரியல நீ என்ன சொல்கிறேன்னு புரியல. இவள் கேட்டுருக்கிறப்பவே இந்த செய்தி பட்டாபிஷேகம் நின்று போச்சுன்னு சில செய்தியை லக்ஷ்மணன் கேட்டுட்டு, எப்படி நீ இந்த காரியத்தை பண்ணுவே, பட்டாபிஷேகம் நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டேனே, அந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னா, எப்படி இருக்கக்கூடாது, என்ன வேணா ஆகட்டும், பட்டாபிஷேகம் உனக்குத்தான், யார் தடுத்தாலும் பார்த்துடுறேன், தசரதன் தடுக்கிறானா, தசரதனை கொண்டுட்டாவது நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பார்த்தேன், ஒருவேளை கைகையை தடுக்கிறாளா, கைகையை நான் கொள்றதுக்கு தயாராக இருக்கேன், ஒருவேளை ஆரம்ப காலத்திலிருந்தே கைகையை இதே எண்ணத்தோடைய இருந்து பரதனையும் இதே மாதிரி வளர்த்து அவனையும் இதே எண்ணத்தோடு இருக்கானா, நான் பரதனையும் கொள்றதுக்கு தயாராக இருக்கேன், யார் யாரெல்லாம் வரட்டும் கைகைக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுறதுக்கு, அவள் எல்லாரும் என்னை கொண்டுட்டு உங்ககிட்ட வரட்டும், முடியவே முடியாது, பட்டாபிஷேகம் நீ தான் பண்ணி வைக்கணும், நீ தான் பண்ணி வைக்கணும்னு உடனேவே இவர் பார்க்கிறார். இது எப்படி நடக்கும், பட்டாபிஷேகம் உனக்குன்னு சொன்னாலா இல்லையா, உனக்குன்னு பட்டாபிஷேகத்தை சொல்லிட்டு இன்னைக்கு அர்த்தால எப்படி மாற்றுவா, ராஜ்ய தர்மம் எது, மூத்த பையன்னா பட்டாபிஷேகம் ஆளணும், அப்படி மூத்த பையன்தான் பட்டாபிஷேகம் ஆளணும்னு இருக்கும்பொழுது எங்கேருந்தோ அது பரதன் பட்டாபிஷேகம்னு பரதனுக்கு பட்டாபிஷேகம்னா எப்படி ஏற்றுக்க முடியும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு, நான் எல்லாரையும் கொள்றதுக்கு இந்த பட்டாபிஷேகத்துக்காக எல்லாரையும் கொள்றதுக்கு நான் தயாராக இருக்கேம்மா, கோசலம்மா நீங்கள் பயப்படாதீங்கம்மா அப்படின்னு, கோசலம்மா நீ பயப்படாதம்மான்னு சொன்னவுடனே ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறான், நீ பண்ணுறது சொல்கிறது நியாயம் இல்லை, பெரியவாளை போய் வெட்டுவேன் குத்துவேன்னு எப்படி சொல்ல முடியும் உன்னால், அதுவும் நீ கோபத்தில் பேசுகிற, அதனால தான் அப்பாவையும் அம்மாவையும் வெட்டுவேன்னு சொல்கிற, எப்படி எப்படி முடியும் இந்த வார்த்தை, இது விதியினால் வந்தது, எப்படி நீ யோசிச்சு பார், பரம பிரீத்தியாக இருந்தவாள்லாம் கூட ஒரே ராத்திரியில் மாறிட்டா அப்படின்னால், சொல்லக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் என்னை பார்த்து இதுவரைக்கும் சொல்லாதவா என்னை பார்த்து சொல்கிறான்னா, அது விதிவசத்தால் வந்தது தானே, இது எப்படி நினச்சிட்டு இருக்க நீ லக்ஷ்மணா, நீ சொல்கிறது தப்பு அல்ல, நதியின் பிழையன்று நரும்புணல் இன்மையற்றேன், நரும்பு நதியின் பிழையன்று, இது
ஒரு ஓடுற நதியோட பிழையா? நதியோட பிழை கிடையாது. சரி, மதியின் பிழை என்று, இது யாரோட புத்தியோட பிழையின்றியா? இது அவா சொல்லாதவா சொல்லிட்டாலே அவள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விரோத தன்மைன்னு சொல்றியா? அதுவும் கிடையாது. எது பிழைனா? பயந்து நம்மை புணர்ந்தான். யாரோ பயத்தினால இது எங்கிட்ட சொல்றாளா? அதுவும் இல்லை. மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று யாரோ பரதன் இப்படி சொல்ல சொல்லி சொல்லிருக்கானா? அதுவும் கிடையவே கிடையாது. எது யாரோட பிழை தெரியுமா? மைந்த விதியின் பிழை. இது விதியினோட பிழையோ தான் தவிர வேற எதோடையும் பிழை கிடையாது. இதையெல்லாம் கேட்டுட்டு லக்ஷ்மணன் நன்னா பார்த்துருந்தோ, கோபத்தோடு இருந்த லக்ஷ்மணன் கூட சாந்தமாக அப்படியே நிற்கிறாராம். ஏன்? அதுதான் விதி. விதி யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா? அதனால அதுதான் விதின்ட்டு லக்ஷ்மணன் அப்படியே நிற்கிறாராம். உடனே கோசலையை பேசுகிறார். லக்ஷ்மணன் சொன்னது சரிதானமா? ஒன்று புரிஞ்சுக்கோ நீ, அயோத்தி ரெண்டாக இருந்தது. ஒன்று கோசலான்னு இருந்தது, ஒன்று அயோத்தின்னு இருந்தது. கோசல தேசத்துக்கு பானுமான்றவன் அரசனாக இருந்தான். அயோத்தியா தேசத்துக்கு அஜன்றவன் அரசனாக இருந்தான். அஜனுடைய பையன் தசரதன், பானுமானுடைய பொண்ணு கோசலை. இந்த தசரதன் என்ன பண்ணார்? கோசலையும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பானுமானுடைய ராஜ்யமான கோசல நாட்டையும் சேர்த்துட்டார். அப்படி இருக்கிறப்போ பித்ருதேவோபவன் வேதத்தில் சொல்லியிருக்க மாதிரி மாத்ருதேவோபவன் சொல்லியிருக்கு. நான் சொல்கிறேன், கோசல நாட்டை நீ பிரிச்சுண்டு கோசல நாட்டை நீ ராஜ்யம் பண்ணிட்டு இருன்னு. அப்படிலாம் பண்ண முடியாதுமா? பித்ருவாக்கியத்தை பரிபாலனம் பண்ணியே ஆகணும். பித்ருவாக்கியத்தை எப்படிப்பா பரிபாலனம் பண்ணி ஆக முடியும்? பித்ருவாக்கியத்தை பரிபாலனம் பண்ணுறது தான் நம்மளுடைய வம்சத்தில் வந்தவாருடைய ஒரு ஒரு வைசிஷ்டியம். வம்சத்தில் வந்தவா அப்படி தான் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, தொயா மயா சுமித்ரையா, தொயா மயா சீதையா, லக்ஷ்மணேனத்த சுமித்ரையா, பித்ருவாக்கியே ஸ்தாத்தவியம் ஏஷ தர்ம சனாத்தனா. நீயா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், சுமித்ரையா இருக்கட்டும், இல்லை வேற யாராவது இருக்கட்டும், எப்படிப்பட்டவாளாக இருக்கட்டும் இருக்கட்டும், பித்ருவாக்கியே ஸ்தாத்தவியம். அப்பாவுடைய வார்த்தையில தான் நிக்கணுமே தவிர அப்பா ஒன்று சொன்னார் அம்மா ஒன்று சொன்னான்னு இருக்கக்கூடாது. அப்பா வார்த்தைக்கு மறுத்து அம்மா பேசக்கூடாது குடும்பத்தில். அதனால அப்பா ஒன்று சொன்னார் அம்மா ஒன்று சொன்னான்னு இருக்கக்கூடாதுமா? நீ இங்கேயே இருமான் அப்படின்னா ஒன்று பண்ணு. எப்படி ஒரு கண்ணுக்குட்டிய இந்த பால் கறக்கிறவா முன்னாடி கண்ணுக்குட்டியை கயிறு போட்டு பிடிச்சி இழுத்துன்னு போவாளோ, அந்த கண்ணுக்குட்டி போனால் பின்னாடியே பசு மா மானு கத்தின்னு போகுமோ? கதம் தேனோஹோ வத்சஸ்ய. எப்படி பசுவனுடைய அந்த வச்சு வச அதாவது கண்ணுக்குட்டியினுடைய பின்னாடி பசு போகுமோ, அதை மாதிரி நீ போ, உன் பின்னாடி நானும் வனவாசத்துக்கு வரேன். நீ இல்லாத இடம் எனக்கு எதுக்கு? அதனால நானும் வரேன். உன்னை விட்டுட்டு நான் இருக்க முடியுமா? நான் இருக்க மாட்டேன். அதுவும் கூடாதுமா? ஏன்னா பர்த்தாவை பிரிஞ்சு பத்னி வாழவே கூடாது. ஒரு காலம் பர்த்தா ஒரு இடத்துல, பத்னி ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுமா? அதை நாம் பண்ணதாக இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் இங்கேயே இருங்கோள். சரி, இது ஒரு குழப்பம். கோசல சொல்கிறான், எனக்கு வந்தது இதை நான் உன் பேரில் அத்தியந்த பிரீத்தி வைக்கலன்னு இதுலேருந்து தெரிகிறது பத்தியா? இது நான் இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த க்ஷணம் என் உயிர் போயிருக்க வேண்டாமா? ஆனால் உன் முன்னாடி நின்று நான் பேசின்னு இருக்கேனே, இதுலேருந்தே தெரியலையா ராமன் பேரில் எனக்கு முழுமையான அன்பு இல்லைன்றது எனக்கு தெரியலையே, எனக்கு இல்லைன்றது தெரிகிறது இல்லையா? நான் இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் இனிமேல் நான் வாழணுமா? சரி, என்ன பண்ணும், போயிட்டு வா. நீ போகிற இடம்லாம் சுபிக்ஷமாக தான் இருக்கும். கல் மண்ணெல்லாம் நீ வேணும் போனால் கூட நீ நன்னா தான் இருப்பேன். சரி, உடனே சீதையுடைய அரண்மனை, சீதை என்ன சொல்வாளோன்னு பார்க்கலாம். சீதை என்ன சொல்வாளோன்னு சீதைக்கிட்ட போன உடனேவே சீதையை பார்த்து, வைதேகி, நான் உன்னை எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு நான் இங்கே வந்தேன், ஆனால் முடியலையேன்னு அவள் சொல்கிறா. இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவள் திருப்பி சொல்கிறான். அவள் திருப்பி சொன்ன உடனே அவள், தாராளமாக நானும் முன்னாடியே வனத்துக்கு வரத்துக்கு காத்துன்னு இருக்கேன். வனத்துக்கு வரத்துக்கு காத்துன்னு இருக்கியா? வனம்னா சாதாரணம்னு நினச்சியா? ஏதோ மிதிலா நகரத்தில் இருக்க மாதிரி நினச்சியா? நீ மிதிலா நகரத்தில் இருக்க மாதிரி கிடையாதுமா அது. வனம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? சாதாரணமாக இருக்கும். கல்லும் மண்ணும் இருக்கும், எப்பேற்பட்ட முருங்கல் முள்ளெல்லாம் இருக்கும், எப்பேற்பட்ட ஜந்துக்கள்லாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் உன்னை நன்னா வாழ வைக்கிறேன்னு நான் உங்கள் அப்பாவுக்கு வார்த்தை கொடுத்துட்டேனே, அந்த வார்த்தையை மீறி என் கூட காட்டிலேயே அழிச்சுட்டு போக முடியும், காட்டில் திரின்னு சொல்ல முடியுமா? முடியாதுமா இது. இது எப்படி முடியும் அப்படின்னா, அப்போ உடனே அவன் சொல்கிறாளா, எங்கள் அப்பா யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நினச்சேன், கடைசியில் எங்கள் அப்பா நல்லவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா பார்த்தேன், கடைசியில் எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு பெண்ணை போல இருக்கிறவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. உடனே ராமனுக்கு தோன்றது, சர்வே ஸ்ரீவத பிராயம், நீயும் ஸ்திரீயை மாதிரியே நடந்துக்கிறியா அப்படின்னு. நான் எங்கள் அப்பா சொன்னார் ராமன் பெரிய சக்கரவர்த்தின்னு சொன்னார். இல்லை இல்லை, இப்போ தான் தெரிகிறது நீ ரொம்ப பயந்த சுபாவம் உடையவன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சாதாரணமாகவே
மாப்பிள்ளையாத்துல அதாவது மாமனாராத்துல ஏதாவது சொல்றான்னாலே கொஞ்சம் ப்ரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கும் அந்த இடத்துல. மற்ற நம்பாத்துல யாரு என்ன சொன்னாலும் என் தம்பி தானே சொன்னான்னு தோணும். ஆனால் அங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாலே எப்படி சொல்லுவான், உன் தம்பிக்கு எவ்வளவு அவ்வளோ எண்ணம் அப்படின்னு நமக்கு தோணும். அதனால சொன்ன உடனே சரி வான்னு கூட்டினு சரி வான்னு கூட்டினு வந்தோடனே எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். கிளம்ப ஆரம்பிச்சோடனே அந்த லோகமே நினைச்சுட்டு இருக்கு, எல்லாம் ராமன் ராஜ்ய பட்டாபிஷேகம் ஆகி அரண்மனையிலேருந்து வரப்போறான்னு இருக்கிறப்போ மர உரி தரிச்சுண்டு, அதுவும் ராமன் எல்லா நகைகளையும் கலைஞ்சிட்டு மர உரி தரிச்சுண்டு தன்னுடைய அரண்மனையிலேருந்து சீதையும் மர உரி தரிச்சுண்டு நேர கோசலையிடத்து வர கோசலையை பிரார்த்திச்சுண்டு விடைபெற்று போகிறான். உடனே சுமித்திரையோடு போய் பிரார்த்திக்கிறான், லக்ஷ்மணன் அங்கே மர உரி தரிச்சுட்டு இருக்கான். லக்ஷ்மணனை பார்த்து நீ ஏன்பா என் பின்னாடி வர, நீ அங்கே போய் ஊர்மையில கூட சந்தோஷமா இரு, நீ ஏன் என் பின்னாடி வரணும், நீ எங்கே போறியோ ராம கைங்கரியத்துக்காகத்தான் நான் இருக்கேன், நீ போகிற இடம் தான் எனக்கு, நீ போகிற இடத்த காட்டில் நான் எங்கேயும் வரேன். ஏன்னா ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு மனைவி இருக்கு சொன்னான். ஆனால் இவன் சொல்கிறான் நான் ராம கைங்கரியத்துக்காக மட்டும்தான் இருக்கேன், வேற எதுக்காகவும் இல்லைன்னு. இந்த காட்டில் ஒரு படி மேலே பாருங்க சுமித்திரை, சுமித்திரியை போய் சேவிக்கிறா, சேவித்த உடனே சுமித்திரை சொல்கிறாளாம், லக்ஷ்மணன் போய் சேவிக்கிறான், சேவித்த அடுத்த க்ஷணம் சுமித்திரை சொல்கிறா, ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜம் அயோத்தியாம் அட்டவியம் வித்தி கச்சதாத்த யதாசுகம்னு சொன்னான். ராமம் தசரதம் வித்தி, லக்ஷ்மணா நீ போயிட்டு வா, காட்டில் 14 வருஷமும் ராமனை தசரதனாகவே நினச்சிக்கோ, மாம் வித்தி ஜனகாத்மஜம் என்னை போல நினச்சிக்கோ சீதையை, அயோத்தியாம் அட்டவியம் வித்தி இந்த அயோத்தி தேசத்தை காடா நினச்சிக்கோ, அயோத்தியாம் அட்டவியம் வித்தி கச்சத்தாத்த யதாசுகம் சௌக்கியமாக போயிட்டு வா, உனக்கு சுபிக்ஷமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கோசலை பயந்து பயந்து வழி அனுப்புறா, சுமித்ர சந்தோஷமாக லக்ஷ்மண வழி அனுப்புறா. ஏன் காரணம், ராமன் தான் காரணம், அந்த இடத்துல ராம கைங்கரியம் தான் காரணம், ராம கைங்கரியத்தை தவிர சுமித்திரை கூட வேற எண்ணமே இல்லை. அப்படி ஒரு ஒரு வார்த்தை பாருங்க, ஒரு ஸ்லோகத்தினால சுமித்திரை எப்பேற்பட்டவன் தெரிஞ்சு போச்சு, அந்த இடத்துல சத்ருக்குன்னு ஒரு வார்த்தையினால எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுது, இந்த இடத்துல சுமித்திரை எப்படிப்பட்டவன் தெரியுது. கச்சதாத்த யதாசுகம்னா இங்கேருந்து கிளம்பி போகிறான், ஜனங்கள்லாம் போக விடமாட்டேன்றது, எல்லாம் அழகுது, மொத்த ஜனங்களும் அழகிறப்போ இவர் ராமன் கையை காட்டுறார், கையை காண்பித்த உடனே இவர் கையை காண்பித்த உடனே நம்ம எல்லாம் வழி விடுறது, எல்லா தேசத்து ஜனங்கள் எல்லாம் அப்படியே வழி விட்டு ஓரமாக நின்று போக விடமாட்டேன்னு சொன்னதெல்லாம் சுமந்திர ரதத்தை பூட்ட இந்த ராமன் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் போகிறான். எப்படி போயின்னு இருக்கா பார்க்கறது, எப்படி இருக்கான், அக்ரத பிரயேயு ராமஹா சீதா மத்திய சுமத்தியமா இல்லையா, அது பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி, ராமன் முன்னாடி போகிறான், சீதா மத்தியில் போகிறான், பின்னாடி லக்ஷ்மணன் போகிறான். இது எப்படி இருக்குன்னா ஒரு பிரணவாகாரம் போல் இருக்கான், ஓம் அப்படின்ற பிரணவம் போல் இருக்குன்னார் வால்மீகி. அகாரம் உகாரம் மகாரம் இல்லையா, பிரணவத்தை பிரித்தால் அகாரோ வை விஷ்ணு, முதல்ல போகிறது அகாரம், விஷ்ணு முன்னாடி போகிறார், மகாரம் லக்ஷ்மி இல்லையா, உகாரம் லக்ஷ்மி, அந்த சீதை நடுவில் போகிறான், லக்ஷ்மி நடுவில் போயின்னு இருக்கான். பின்னாடி பிருஷ்டதஸ்து தனுப்பாணிகி, அவன் கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே நம்ம ஜனங்கள் போல் பின்னாடி போயின்னு இருக்கான், ராம கைங்கரியத்துக்காக அவன் மகாரம், அகாரம் உகாரம் மகாரம் அக்ரத பிரயேவு ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா, இப்படி ஒரு பார்க்கறதுக்கு அந்த ஜனங்களுக்கு பிரணவாகாரம் ஒரு ஓங்காரம் போறா போல அவள் போயின்னு இருக்காளாம். ஜனங்கள்லாம் பார்க்கறதான் ஆழ்வார் சாதிச்சா போல, கற்பார் ராமபிரானைகளால் மற்றும் கற்பரோ, ராமபிரானை தவிர வேற யாரால் பார்க்க முடியுமா, நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேனா, எல்லா ஜனங்களும் நற்பாலுக்கு உயித்தனர், அவள்லாம் எப்படிப்பட்டவாள், அயோத்தியில் இருக்க வேண்டியவாள் கூட நான்முகனார் பெற்ற நாட்டுலே, எதனால ராம தரிசனம், அது மரவுரி தரிச்சிருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ராம தரிசனத்துக்காகவே அந்த ஜனங்கள்லாம் அழுதுன்றிருக்காங்க. இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம், நாளைக்கு மேலே பார்க்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.